மக்கள் சிந்தனை பேரவை வழங்கும் சிந்தனை அரங்கம் 12 நாட்கள் 12 சொற்பொழிவுகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை நாள்தோறும் மாலை 6 மணிக்கு தமிழகத்தின் தலைசிறந்த சொற்பொழிவாளர்கள் வித்தியாசமான தலைப்புகளில் நிகழ்த்தும் வீரியம் மிக்க சொற்பொழிவுகள். கவிப்பேரரசு வைரமுத்து, திரைப்பட இயக்குனர் பாரதி கிருஷ்ணகுமார், கா உதயச்சந்திரன் ஐஏஎஸ், பேராசிரியர் சிற்பி பாலசுப்பிரமணியம், பேராசிரியர் த ராஜாராம், பேராசிரியர் திமு அப்துல் காதர், சொல்வேந்தர் சுகிசிவம், முனைவர் வே இறையன்பு ஐஏஎஸ், பேராசிரியர் ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன், நீதிபதி ஆர் மகாதேவன், விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை, பேராசிரியர் சாலமன் பாப்பையா. அனைத்து நிகழ்ச்சிகளும் உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்கள் பார்த்து பயனடையும் வகையில் மக்கள் சிந்தனை பேரவையின் யூடியூப் மற்றும் முகநூல் மூலம் நேரலை நிகழ்ச்சிகளாக ஒளிபரப்பப்பட உள்ளன. தனித்திருப்பினும் தமிழால் இணைந்திருப்போம். உலகெங்கிலும் இருந்து மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பில் நடைபெறுகிற இந்த சிந்தனை அரங்க நிகழ்வை பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்களுக்கு, பெருமக்களுக்கு பேரவையின் சார்பில் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம், வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றோம். உள்ளபடியே சிந்தனை அரங்க நிகழ்ச்சி நெகிழ்ச்சியூட்டும் நிகழ்ச்சியாக அமைந்து விட்டது. நேற்றைய தினம் சிந்தனை அரங்க தொடக்க நாள் சொற்பொழிவு நிகழ்ச்சி கவி பேரரசு வைரமுத்து அவர்களால் நிகழ்த்தப்பட்ட அற்புதமான ஒரு சொற்பொழிவு. உலகத்தின் வேறு பல நாடுகளிலே இருந்து, குறிப்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா போன்ற பல நாடுகளில் இருந்தும், சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போன்ற அருகாமையில் உள்ள சில நாடுகளில் இருந்தும் பார்வையாளர்கள் நேற்றைய நிகழ்ச்சியை பார்த்திருப்பதும் பரவசப்பட்டிருப்பதும் பதிவாகியிருந்தது. அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு எந்தெந்த நாடுகளில் இருந்து எத்தனை பேர் பார்த்திருக்கிறார்கள் என்பதை பேரவையின் சார்பில் அலசி ஆராய்வதற்கான முறையிலே அதை பார்த்தபோதுதான் அந்த மகிழ்ச்சிகரமான செய்தி நம்மை பரவசப்படுத்தியது. அதுபோல 2ஆம் நாள் நிகழ்ச்சி இப்போது தொடங்குகிறது. 12 நாட்களும் தமிழகத்தின் தலைசிறந்த 12 சொற்பொழிவாளர்கள், சிந்தனையாளர்கள், நற்கருத்தாளர்கள், கல்வியாளர்கள், கவிஞர்கள் என்று பலதரப்பட்டவர்கள், பன்முறை ஆளுமை மிக்கவர்கள் எல்லாம் இந்த ஆண்டு சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே பங்கேற்கிறார்கள். இந்த நாளில் இந்த சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவதற்கான முறையிலே மக்கள் சிந்தனை பேரவையின் அன்பான அழைப்பை ஏற்று உவகையோடு வருகை புரிந்திருப்பவர் நம் அனைவரின் பெரும் பாராட்டுதலுக்குரிய திரைப்பட இயக்குனர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள். பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் ஈரோடு புத்தக திருவிழா 2005ஆம் ஆண்டு ஈரோடு மாநகரத்தில் புகழ்மிக்க ஒரு திருமண மண்டபத்திலே முதல் முதலாக தொடங்கியது. முதல் ஆண்டு தொடங்கிய போது நடைபெற்ற சிந்தனை அரங்க நிகழ்வில் பங்கேற்றவர், இது 16ஆவது ஆண்டாக நடைபெறுகிற சிந்தனை அரங்க நிகழ்வில் பங்கேற்கின்றார் என்பதை மற்றற்ற மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றோம். அது மட்டுமல்ல, எழுத்தாளர், சிறந்த சொற்பொழிவாளர், நற்சிந்தனையாளர், முற்போக்கு கருத்தோட்டம் உள்ளவர் என்பது மட்டுமல்ல, தமிழகத்தில் ஆவணப்படம் தயாரிப்பதிலும், ஆவணப்படத்தின் மீது மக்களுக்கு அக்கறையை, ஈடுபாட்டை உருவாக்கியதிலும் மகத்தான பங்களிப்பை செலுத்தியவர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள். நான் இந்த இடத்திலே முதல் ஒரு ஆவணப்படம் 2005ஆம் ஆண்டு ராமையாவின் குடிசை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவணப்படம் நான் எண்ணி பார்க்கிறேன். என்றோ 1968ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் கீழவெண்மணி என்று சொல்லக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் நடைபெற்ற நெஞ்சை உலுக்கும் ஒரு நிகழ்ச்சியை 2005ஆம் ஆண்டு ஆவணப்படுத்தியிருப்பது மட்டுமல்ல,
அது தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அழுத்தமான முறையிலே எடுத்துச் சென்றிருக்கின்றார் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள். ராமையான் குடிசை என்று சொல்லக்கூடிய அவரது ஆவணப்படம் ஒரு பெரும் தாக்கத்தை தமிழகத்தில் உருவாக்கியது. நான் இந்த இடத்துல இன்னொரு கருத்தை பதிவு செய்ய வேண்டும். நான் கீழவன்மணி நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவதோ பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் ராமையாவின் குடிசை என்ற அந்த அருமையான ஆவணப்படத்தை அந்த நிகழ்வை ஒட்டி எடுத்ததையோ நான் நினைத்து ஆச்சரியப்படவில்லை. ஆனால் சமீபத்தில் அமெரிக்க நாட்டில் நடைபெற்ற பெட்னா வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம், உலக வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை என்று சொல்லக்கூடிய ஒரு பேர் அமைப்பு, உலக தமிழ்ச்சங்கம் அதாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, சிகாகோ நகரத்தில் இருக்கிற தமிழ்ச்சங்கத்தின் 50வது ஆண்டு விழா என்ற அந்த முப்பெரும் விழாவை உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிலே நடத்தினார்கள். அந்த நிகழ்ச்சிகளை பங்கேற்கின்ற வாய்ப்பு எமக்கும் கிடைத்தது. அந்த நாளில் அந்த சொற்பொழிவை முடித்துவிட்டு கீழே வந்து உட்கார்ந்து பார்க்கிற போது அந்த கீழ வெண்மணி நிகழ்ச்சியை அமெரிக்க நாட்டில் சிகாகோ நகரத்தில் ஒரு அற்புதமான முறையிலே நாடகமாக நடத்தி காட்டினார்கள். மெய்சிலிருக்கக்கூடிய அளவிலே இதற்கெல்லாம் அடிப்படையாக விளங்கியது 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஆவணப்படம் எடுக்க அந்த ராமையாவின் குடிசை என்று சொல்லக்கூடிய அந்த ஆவணப்படம் என்றால் அது மிகை இல்லை. ஏனென்றால் முதலாக அந்த துயரமிக்க அந்த நிகழ்ச்சி எல்லா கோணங்களிலும் ஆவணப்படுத்தப்பட்டது இந்த ராமையாவின் குடிசை என்ற ஆவணப்படத்திலே தான். அதற்கு பிறகு 2007ஆம் ஆண்டு நம் நெஞ்சை இன்று நினைத்தாலும் உருக்கி கொண்டிருக்கின்ற அந்த கும்பகோணம் அந்த பள்ளிக்கூடத்திலே ஏற்பட்ட அந்த தீ விபத்து, அது விபத்தா ஆபத்தா இன்றும் விவாதத்திலே இருக்கிறது. ஆனால் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் என்று தனியும் என்ற தலைப்பிலே 2007ஆம் ஆண்டு அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து ஒரு குறும்படத்தை எடுத்தார்கள். 2010ஆம் ஆண்டு எனக்கில்லையா கல்வி, கல்வி ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும், கல்வி மக்கள் பயப்படுத்தப்பட வேண்டும், எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் சிறந்த கல்வி கிடைக்க வேண்டும், சீரான கல்வி கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை அடிப்படையாக வைத்து சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் சிறந்த கல்வி கிடைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்ட ஆவணப்படம் தான் எனக்கில்லையா கல்வி என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஆவணப்படம். உண்மையின் போர்க்குரல் வாச்சாத்தி என்று சொல்லக்கூடிய இன்னொரு ஆவணப்படம். வாச்சாத்தி என்ற அந்த ஊரின் பெயரை சமூக உணர்வுள்ள தமிழர்கள் எவரும் மறந்திருக்க மாட்டார்கள். அந்த நிகழ்ச்சியை சமூக அதிர்வை ஏற்படுத்திய அந்த நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட ஆவணப்படம் தான் உண்மையின் போர்க்குரல் வாச்சாத்தி என்று சொல்லக்கூடிய அந்த அருமையான ஆவணப்படம். இயற்கையோடு இயைந்த வளர்ச்சி, வளர்ச்சி வேண்டும், ஆனால் இயற்கையை அழித்து விட்டல்ல வளர்ச்சி, இயற்கையோடு இயைந்த வளர்ச்சி. வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது, ஆனால் இயற்கையோடு இயைந்த வளர்ச்சி என்ற தலைப்பிலே ஒரு ஆவணப்படத்தை எடுத்தார் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள். இயற்கையை நேசிப்பவர், இயற்கையின் மீது காதல் கொண்டவர், அதே சமயத்தில் வளர்ச்சியை கட்டாயமாக வேண்டும் என்று கருதக்கூடியவர். ஏனென்றால் அவர் முற்போக்காளர், வளர்ச்சி அவசியம், தவிர்க்க முடியாதது, தடுக்க கூடாது. ஆனால் இயற்கையை அழித்துவிட்டு வளர்ச்சி அல்ல, இயற்கையோடு இயைந்த வளர்ச்சி என்ற தலைப்பிலே ஒரு ஆவணப்படம். இப்படி வரிசையாக அந்த ஆவணப்படத்தை எடுத்த போது ஏன், எதற்கு, யாருக்காக என்ற இன்னொரு ஆவணப்படம். இப்படி வரிசையாக ஆவணப்படம் சமுதாய நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட ஆவணப்படம், அதற்கு பிறகு ஒரு திரைப்படம் என்று தனியும் என்ற அதே தலைப்பிலே ஒரு திரைப்படத்தை கதை உரையாடல் இயக்கம் என்று அனைத்தையும் பொறுப்பேற்று அந்த ஒரு முழு நீள அருமையான திரைப்படத்தையும் அவர் தயாரித்தார். ஆனால் இன்றிருக்கின்ற தொழில் போட்டியில் அது மக்கள் அனைவரையும் சென்றடைந்ததா என்று சொல்ல முடியாது. திரைப்பட அரங்குக்கு அது வந்தது, ஆனால் மக்களின் முழு ஆதரவை பெறக்கூடிய அளவிலே அது சென்றடைய முடியாத சூழல், பொருளாதார சூழல் தடுத்து நிறுத்தி விடுத்த. ஆனால் அது பெரும் பாராட்டுதை பெற்றது. அத்தனை பத்திரிகைகளும் என்று தனியும் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தை பாராட்டினார்கள். எல்லாவற்றையோடும் சேர்த்து அப்பத்தா என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு, இது புத்தக திருவிழாவை ஒட்டி நடத்தப்படுகிற சிந்தனை அரங்கம் அல்லவா? இவர் எழுதிய ஒரு புத்தகம் அப்பத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், சிறுகதை தொகுப்பு. அதில் இருக்கிற ஒரு சிறுகதை கோடி என்ற தலைப்பில், இறந்து போனால் அந்த சடலத்தின் மீது போடப்படக்கூடிய அந்த கோடி, அதை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஒரு சிறுகதைக்கு இயற்கை நம்முடைய இலக்கிய சிந்தனை
பரிசு கிடைத்திருக்கிறது. பாரதியார் பல்கலைக்கழகத்தில் அந்த புத்தகத்தை, சிறுகதை தொகுப்பு புத்தகத்தை பாடமாக வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து மகாகவி பாரதியார் வாழ்க்கை வரலாற்றின் ஒரு முக்கியமான சோக பகுதி, மனதை நெருடக்கூடிய ஒரு பகுதி, அதைத்தான் அருந்தவ பன்றி சுப்பிரமணிய பாரதியார் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான தலைப்பிலே ஒரு ஆய்வு புத்தகத்தை, பாரதியார் குறித்த ஒரு ஆய்வு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். பலராலும் பாராட்டப்பட்ட ஆய்வு புத்தகம் அந்த புத்தகம். 40 ஆண்டு காலமாக தமிழ் சொற்பொழிவு ஊடகத்தில் தடம்பதிக்காத ஊரே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே சூறாவளி சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கூட்டங்களிலே பேசிய நல்ல சொற்பொழிவு அனுபவத்தை கொண்ட தமிழகத்தின் தலை சிறந்த சொற்பொழிவாளர்கள் ஒருவராக திகழக்கூடிய எழுத்தாளர், திரைப்பட இயக்குனர், நல்ல சொற்பொழிவாளர், சிறுகதையாளர் என்று சொல்லக்கூடிய பல்வேறு பன்முக ஆளுமை கொண்ட பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இப்போது பேச இருக்கிறார்கள். அறிவில் தெளிவு, மனதில் உறுதி என்று பாரதி சொன்னான். அறிவில் தெளிவு, மனதில் உறுதி, இது பாரதி சொன்னது. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, இது பாரதிதாசனுடைய கட்டளை. நம்முடைய பாரதி கிருஷ்ணகுமார் சொல்கிறார், அறிவை தூண்டி, அறிவினை தூண்டி நடத்துக, அறிவினை தூண்டி நடத்துக, இது பாரதி கிருஷ்ணகுமார். பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே, நீங்கள் அறிவை தூண்டி நடத்துக. நன்றி, வணக்கம். எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர். நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நண்பர்களே, ஸ்டாலின் குணசேகரன் குறிப்பிட்டது போல, ஒரு 10-40 ஆண்டுகால மேடை அனுபவம் எனக்கு உண்டு என்ற போதிலும், 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை சென்னையில் பேச அழைத்தார்கள். அந்த நிகழ்ச்சியை வீடு நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது. பேச வருவதற்கு ஒப்புக்கொண்டேன். ஆனால் பேசப்போவதற்கு முன்பு என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்பதை தயாரிப்பதில் மிகுந்த தீவிரமான குழப்பமும் சங்கடமும் எனக்கு ஏற்பட்டு விட்டது. நான் ஒன்று நேர்பட எல்லோருக்கும் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இப்போது பேசுகிற கூட்டம் மட்டுமல்ல, எந்த சிறிய கூட்டமானாலும் பெரிய கூட்டமானாலும் தயாரித்து கொண்டு போவது என் வழக்கம். தயாரிப்பதற்கு ரொம்ப தவித்து போவேன். பேச வேண்டியவைகளை தீர்மானிப்பேன். அது பேசி இருந்தாலும் பேசப்பட வேண்டியவை என்று ஆய்ந்து பகுத்து படித்து தயாரித்து விட்டே நிகழ்ச்சிகளுக்கு போவேன். நான் இப்படி சொல்வது பெருமை கருதி சொல்லவில்லை. அவை அஞ்சி பேச வேண்டும் என்கிற அச்சத்திலும், தமது நேரத்தை எமக்கு தரும் பார்வையாளர்களுக்கு சிறிதேனும் பயன் தர வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சியிலும் தான் ஆழ்ந்து ஆழ்ந்து யோசித்து தயாரித்து போவேன். ஆனால் அந்த கூட்டத்தில் பேசுவதற்கு என்ன தயாரிப்பது, எப்படி தயாரிப்பது என்று மனம் ரொம்ப பேதிரித்து போய்விட்டது. ஏனென்றால் அந்த விழாவில் பங்கேற்க இருந்த பார்வையாளர்கள் 200 பேர் மட்டும்தான். 1000 பங்கேற்ற கூட்டங்களில் பேசி பழகிய நமக்கு 200 பேர் இருக்கிற கூட்டத்தில் பேசுவதற்கு என்ன தடை இருக்க போகிறது? ஒரே பார்வையாளர்கள் 200 பேரும் பார்வையற்ற குழந்தைகள். பார்வையற்ற 200 குழந்தைகளின் முன்பு அவர்களை பார்வையாளர்களாக வைத்துக் கொண்டு பேச வேண்டும். எப்படி தயாரிப்பது, என்ன பேசுவது? வர்ணங்களை பற்றி தெரியாத, வண்ணங்களை பற்றி அறியாத, வண்ணங்களை பார்த்திராத குழந்தைகளுக்கு எந்த நிறத்தை சொல்லி உரையை துவங்குவது? அல்லது வேப்ப மரம் என்று இப்போது நான் சொன்னால் நீங்கள் உங்கள் கற்பனையில் வேப்ப மரத்தை கொண்டு வந்து விடுவீர்கள். தன் வாழ்நாளில் ஒரு மரத்தையும் பார்த்திராத பார்வையற்ற ஒரு குழந்தைக்கு எந்த பிம்பத்தை சொல்லி, எந்த வார்த்தையை சொல்லி அவர்களோடு உரையாட முடியும் என்கிற தவிப்பிலே இருந்து நான் விடுபடவே இல்லை. ஆனாலும்
குழந்தைகளுக்கு கதை சொல்லிவிடலாம் என்று தீர்மானித்து குழந்தைகளுக்கு சொல்லத்தக்கதான கதைகள் என்று ஒரு 10-40 கதைகளை தேடி அதில் 2-3 கதைகளை தேர்ந்தெடுத்தேன். மாமேதையர் டால்ஸ்டாய் உதவினார், கை கொடுத்தார். டால்ஸ்டாயில் சிறுகதை இழைத்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு போய்விட்டேன். பேசுவதற்கு தவித்துக் கொண்டே அமர்ந்திருந்தேன். நல்ல வேளையாக நான் பேசுவதற்கு முன்பு குழந்தைகளுக்கான ஒரு பிரெயில் புத்தகத்தை வெளியிட்டார்கள். அந்த புத்தகத்தை எனக்கும் ஒரு பிரதி கொடுத்தார்கள். அதை தொட்டு பார்த்து நான் இப்போதும் பார்வையற்ற ஒருவனாக என் மனதுக்குள் ஆகி பார்த்துக் கொள்கிற தருணங்கள் உண்டு. நான் இந்த உலகத்தின் பார்வையாளர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நமக்கெல்லாம் பார்வை இருக்கிறது, ஹேவ் சைட், ஆனால் விஷன் இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டும். இந்த பிரெயில் எழுத்து பற்றி ஒரு சிறிய குறிப்பு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பிரெயில் என்கிற பிரெஞ்சுக்காரர் தான் பிரெயில் மொழியை உருவாக்கினார். இன்னும் நான் ஆழமாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், பிரெயில் 3 வயது குழந்தையாக இருந்த போது பார்வையை இழந்தவர், 5 வயதில் முழுவதுமாக பார்வையை இழந்தவர். 5 வயது வரையில் தான் பார்வை இழந்தோம் என்பது கூட அவருக்கு தெரியவில்லை. அவர் தந்தையிடத்தில் அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார், ஏனப்பா எல்லாம் இருட்டாக இருக்கிறது என்றுதான் குழந்தை கேட்டுக்கொண்டே இருந்தான். 5 வயதுக்கு பிறகு குழந்தைக்கு தெரிந்தது நமக்கு பார்வை இல்லை என்று. பெற்றோர் ஒரு பார்வையற்றோர் பள்ளியிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். குழந்தை அங்கு வளர்ந்தான். ஆனால் அங்கு வளர்ந்த காலத்தில் அந்த இடத்திற்கு, அந்த பார்வையற்றோர் பள்ளிக்கு வந்த ஒரு இராணுவ அதிகாரி ஒரு செய்தியை சொன்னார். போர்க்களத்தில் எதிரும் புதிருமாக நின்று போராடுகிற போது எதிரிக்கு நாம் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக எந்த விளக்கையும் ஏற்ற மாட்டோம். எந்த வெளிச்சமும் இல்லாத இருளிலேதான் நாங்கள் மறைந்திருப்போம். அப்படி எந்த வெளிச்சமும் இல்லாத இருளில் மறைந்திருக்கிற போது அடுத்து என்ன செய்ய வேண்டும், அடுத்த நகர்வு என்ன என்பதை சிறு அட்டையில் சங்கேத குறிப்புகளாக வைத்து அனுப்புவோம். இருளில் எதிரிக்கு தெரியாமல் இராணுவ வீரன் தெரிந்து கொள்வதற்காக ஒரு சங்கேத முறை இருந்தது என்று அவர் சொன்னதை நினைவில் வைத்து 20 ஆண்டு காலம் உழைத்து பிரெயில் எழுத்து முறையை பிரெயில் உருவாக்கினார். அவர் உருவாக்கியவரின் பெயர் பிரெயில். அவரது பெயரே அந்த மொழிக்கும் சூட்டப்பட்டது. நண்பர்களே, அது பார்வையற்றவர்களின் மொழியில் என்று சாதாரணமாக கடந்து போய்விடாதீர்கள். இன்றைக்கு உலகின் பெரும்பான்மையான மொழிகளை சங்கேத குறியீடுகளாக தனக்குள் மாற்றிக்கொள்ளும் வல்லமை பெற்ற மொழி பிரெயில் மொழி. கண்டுபிடிக்கப்பட்ட நாளிலே இருந்து இன்று வரை எந்த மாற்றங்களையும் சந்திக்காத மொழி பிரெயில் மொழி. எழுதப்படுகிற போது வலமிருந்து இடமாக எழுதப்பட்டு, வாசிக்கப்படுகிற போது இடமிருந்து வலமாக வாசிக்கப்படுகிற உலகின் நூதனமான மொழி பிரெயில் மொழி. அந்த மொழியில் புத்தகம் வெளியிட்டார்கள். குழந்தைகள் அதை பெற்று தடவி தொட்டு பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரம் போயிற்று, என் முறை வந்தது, நான் பேசப்போக வேண்டும். தவிப்போடு குழந்தைகளிடத்தில் பேசப்போனேன். மாமேதையர் டால்ஸ்டாயின் கதையோடு துவங்கினேன். அந்த கதை இப்படி துவங்குகிறது. ஒரு அடர்ந்த பெரிய காடு என்று துவங்கினேன். அந்த அடர்ந்த பெரிய காட்டில் மனிதர்களே இல்லை என்று சொன்னேன். அடர்ந்த பெரிய காட்டில் மனிதர்களே இல்லை என்று சொன்னேன். இந்த 2 வரிகளையும் 200 பார்வையற்ற குழந்தைகளும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நான் பேசுவது, உரையாடுவது அவர்களுக்கு புலப்படுகிறதா என்று தெரிந்து கொள்வதற்காக நான் கேட்டேன், மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும் என்று கேட்டேன். நண்பர்களே, நான் நேர்மையாக சொல்கிறேன், அது அமைதியாக இருக்கும் என்று குழந்தைகள் பதில் சொல்வார்கள் என்று எதிர்பார்த்துத்தான் மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும் என்று கேட்டேன். அடுத்த கணத்தில் பார்வையற்ற குழந்தைகள் சொன்னார்கள், மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும் என்று கேட்டதும் அது பத்திரமாக இருக்கும் என்று சொன்னார்கள். நான் வியந்து போனேன். We have sight, but we have no vision. நாம் பார்வையற்றவர்கள் என்று கருதுகிற குழந்தைகளுக்கு அவர்கள் முன்னே விரிந்திருக்கிற இருண்ட உலகத்தையும் தாண்டி வெளிச்சமாக பார்க்கும் பார்வை இருப்பதாய்தான் இன்றைய மனிதனின் கைகளில் காடுகள், இயற்கை உலகம்
பத்திரமாக இல்லை என்று அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். மனிதர்கள் இல்லாத காடுகள் பத்திரமாக இருக்கும் என்று பார்வையற்ற குழந்தைகள் சொல்லுகிற அளவிற்கு நாம் கடந்த காலத்தில் காடுகளின் மீது, மலைகளின் மீது, இயற்கையின் மீது ஆக்கிரமிப்பு நடத்தியிருக்கிறோம். நண்பர்களே, ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். காடுகள், மலைகள், நதிகள், மரங்கள், இவைகள் பூமியின் அங்கங்கள், உறுப்புகள். அவைகளை நீங்கள் நிரும்பிய வண்ணம் இடம் மாற்றிவிட முடியாது. அவைகளை நீங்கள் விரும்பிய வண்ணம் சிதைக்க முடியாது. இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு ஒரே ஒரு இடம்தான் இருக்கிறது, அது இந்த பூமி. There is no earth be. ஒன்றே உலகம்தான் வாழ்வதற்கு. இந்த பூமியை விட்டால் வேறு இடம் நமக்கு இல்லை. இந்த உலகின் புவியீர்ப்பு செய்ய கண்டுபிடித்து கொடுத்து விட்டு இன்றைக்கு நடக்கிற அனைத்து விண்வெளி ஆராய்ச்சிகளுக்கும் ஆதாரமான புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த நியூட்டன் ஒரு அழகான வார்த்தையை சொன்னார். சூரியனிடமிருந்து வெப்பத்தையும் ஒளியையும் சரியான அளவில் பெறுவதற்கு ஏற்ற வகையில். நன்றாக கவனியுங்கள். சூரியனிடமிருந்து வெப்பத்தையும் ஒளியையும் சரியான அளவில் பெறுவதற்கு ஏற்ற வகையில் பூமி சரியான தூரத்தில் சூரியனிடமிருந்து விலகி அமைந்து இருப்பதாக நான் உணர்கிறேன், காண்கிறேன். அதனினும் அழகிய வார்த்தை சொன்னார் நியூட்டன், அது தற்செயலான நிகழ்வு அல்ல என்றார். தன்னை மிகச்சரியான தூரத்தில், மிக பத்திரமான பாதுகாப்பான தூரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது பூமி சூரியனிடமிருந்து. அதனாலேதான் போதுமான ஒளி, போதுமான வெப்பம். அதனாலேதான் இந்த உலகில் நாம் உயிர் வாழ்வதற்கான தகுதியை பெற்றிருக்கிறோம். நண்பர்களே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்த போது பிறந்தோம் என்பது உண்மைதான். ஆனால் தாயின் வயிற்றில் தந்தையின் உயிரணு ஊறி திளைப்பதும் இயற்கையின் ஒரு பகுதிதான். இயற்கையினாலே தான் உருவாகிறோம், இயற்கையிலே தான் பிறக்கிறோம். இந்த இயற்கையைத்தான் சார்ந்து இருக்கிறோம். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இயற்கையைத்தான் உண்கிறோம். நீங்கள் சமைத்து உண்ணலாம், அவித்து உண்ணலாம், பொறித்து உண்ணலாம், ஆனால் நீங்கள் இயற்கையிலே இருந்து கிடைப்பதைத்தான் உண்ணுகிறீர்கள். இயற்கையைத்தான் உண்ணுகிறோம், இயற்கையைத்தான் அருந்துகிறோம். இயற்கை என்ன தருகிறதோ அதைத்தான் சுவாசிக்கிறோம். இயற்கையினாலே தான் வாழ்கிறோம், இயற்கையினாலே தான் உயிரோடு இருக்கிறோம். அதுதான் நம்மை பாதுகாக்கிறது. எந்த இயற்கையில இருந்து பிறந்தோமோ, எந்த இயற்கையை உண்டோமோ, எந்த இயற்கையை சுவாசித்தோமோ, எந்த இயற்கையை அறிந்தினோமோ, அந்த இயற்கையிலேயே தான் போய் மனிதன் அடங்குகிறான். இந்த பூமியில், இந்த பூமியில் மனிதன் புதைக்கப்பட்டாலும் சரி, இறந்தாலும் சரி, இறந்தது பிறகும் அவன் இயற்கையின் ஒரு பகுதியாக ஆகிறான். ஒன்று மண்ணோடு மண் ஆகிறான், அல்லது எரியூட்டப்பட்டு சாம்பல் ஆகிறான். இயற்கையில் பிறந்து வளர்ந்து வாழ்கிற மனிதன் இயற்கையிலே தான் மாண்டு போகிறான், மதிர்ந்து போகிறான். இயற்கை என்பது மாபெரும் மலைகள், காடுகள். அந்த மலைகளும் காடுகளும் இன்றி இன்றைக்கு நதிகள் இல்லை. அந்த மலைகளும் காடுகளும் இன்றி மழையே இல்லை. திருப்பாவையில் ஆண்டாள் பாடுகிறாள், ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கரவேல் ஆளியுள் புக்கு முகர்ந்து ஆர்த்தேரி என்று. கடலில் இருந்து நீர் வெப்பமாகி கருமேகமாகி திரண்டு மழையாகி மலைகளின் மீது பொழிகிற போது மலைகள் பாறைகள் அல்ல, பார்ப்பதற்கு பாறைகள் ஆனால் பஞ்சு பொதிகள். வானத்திலே இருந்து பெய்கிற நீரை குடித்து அறிந்தி கொஞ்சம் கொஞ்சமாய் கசிய விட்டு அவைகள் ஓடைகளாகி அறிவுகளாகி நதியாகி மண்ணுக்கு வருகிறது. வான் மழை இல்லாவிட்டால் குடிக்க தண்ணீர் இல்லை. பெய்கிற வான்மழையை சேமித்து வைப்பவைகள் மலைகள், காடுகள். வானத்திலே இருந்து பெய்வதாலே தான் வள்ளுவன் சொன்னான், வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உனது பாட்டு என்று பாடினான். விண்ணிலே இருந்து வருவதால் வான் பெய்கிற மழை அமிழ்தம், அது அமிர்தத்துக்கு ஒப்பானது என்றான் வள்ளுவன். தான் உற்பத்தி செய்கிற எந்த ஒரு பொருளை வேண்டுமானாலும் மனிதன் விற்கலாம். அவன் கடிகாரத்தை, அவன் கையிலே கட்டியிருக்கிற கடிகாரத்தை, பேனாவை, சட்டையை, அவன் உற்பத்தி செய்கிற எந்த பொருளை வேண்டுமானாலும் நம்ம விற்கலாம். தான் உற்பத்தி செய்யாத ஒரு பொருளை
விற்கும் உரிமை மனிதனுக்கு இல்லை. ஏன் இல்லை? அது வாங்கின்ற வழங்கிய அமிர்தம் தண்ணீர் விற்பனை பொருள் அல்ல. விதேசத்தின் முன்னோர்கள் நீரையும் சீராடு என்றார்கள். நீரில்லா நாடு நிலவில்லா முற்றம் என்றார்கள். என்ன அழகு பாருங்கள் முதுமொழிகள். இன்னொரு சொல் இருக்கிறது, தண்ணீரையும் தாயையும் பழிக்காதே. அப்படியானால் தண்ணீரையும் தாயையும் விற்காதே என்று பொருள். இன்னும் கூடுதலாக ஒரு சொல் இருக்கிறது, தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே. மணிநீரும் மண்ணும் மலையும் அணி நிழல் காடும் உடையது அறம். ஒரு அரசாங்கம்னா என்ன? அமைச்சர்களா? அதிகாரமா? பவனியா? ஆடம்பரமா? இல்லை, மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிற காலும் உடையது அறம் என்றான் வள்ளுவன். அந்த தண்ணீர் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் இருக்கிறதா? இல்லை. இந்த உலகில் மூன்றில் ஒருவருக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. வான் பொழிந்து தரும் அமிர்தத்தை, எல்லோருக்கும் சமமாக கிடைக்க வேண்டிய குடிநீரை மூன்றில் ஒருவருக்கு இன்றைக்கு வரைக்கும் தண்ணீர் இல்லாமல் தவிக்க வைத்திருக்கிறோம் என்று ஐக்கிய நாடுகள் சபை ஒப்புக்கொள்கிறது. இந்தியா தொண்டு நிகழ்ந்தது அனைத்தும் உணர்ந்திடும் சீர்களை மாணவர்களும் இவளென்று பிறந்தனில் என்று உணராத இந்தியாவில் 8 கோடி இந்தியர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது. ஒரு தொற்று நோய் உலகையே ஆட்டிக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், 21% தொற்று நோய்கள் இந்தியாவில் பரவுவதற்கு சுகாதாரமற்ற குடிநீரே காரணம். 21% தொற்று நோய்கள் இந்தியாவில் பரவுவதற்கு சுகாதாரமற்ற குடிநீர் தான் காரணம். 5 வயதுக்கு குறைவான குழந்தைகள் இந்த உலகில் அதிகம் இறந்து போவது மலேரியாவால் அல்ல, அம்மை நோயால் அல்ல, பால்வினை நோய்களால் கூட அல்ல. 5 வயதிற்கு குறைவான குழந்தைகள் இந்த உலகில் அதிகம் இறந்து போவது வயிற்றுப்போக்கினால், வயிற்றுப்போக்கு தூய்மையற்ற குடிநீரால் உண்டாக்கும் நோயினால். இன்னும் துயரமான ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன். நான் பேச ஆரம்பித்து 30 நிமிடங்கள் ஆகிவிட்டது, அல்லது 10 நிமிடங்கள் ஆகிவிட்டதா எனக்கு தெரியவில்லை. நான் பேச ஆரம்பித்த நேரத்தை கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள். 60 நொடிகளுக்கு ஒரு குழந்தை, 60 நொடிகளுக்கு ஒரு குழந்தை குடிநீர் தொற்றால் வயிற்றுப்போக்குக்கு ஆளாகி இறந்து கொண்டே இருக்கிறது. நான் பேசியது 10 நிமிடமா இருந்தால் இந்நேரம் இந்த உலகத்தில் 10 குழந்தைகள் தண்ணீரால், தண்ணீர் கிடைக்காமல் தூய்மையற்ற குடிநீரை அருந்தியதால் வயிற்றுப்போக்குக்கு ஆளாகி மண்ணுக்கு போயிருக்கும். சோறும் மோரும் சோறும் நீரும் விற்பனைக்கு அல்ல என்று சொன்னவர்கள் தமிழர்கள். தண்ணீர் சாதாரணமானது அல்ல, அது மிகுந்தாலும் தீமை, அது குறைந்தாலும் தீமை. அதையும் அறிந்தவர்கள் தமிழர்கள். நீர் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் என்று எழுதியவர்கள் தமிழர்கள். நிறைய தண்ணீர் இருந்தாலும் குடிக்க தண்ணீர் இருக்காது, மழை பெய்தாலும். மழை பொய்த்து போனாலும் குடிக்க தண்ணீர் இருக்காது. மழை பொய்த்தாலும் நோய் வரும், மழை ரொம்ப பெய்தாலும் நோய் வரும். அதனால்தான் ஆண்டாள் பாடுகிற போது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி என்று பாடுவாள். வெறும் மழை பெய்தால் போதாது, அது தீமையின்றி பெய்ய வேண்டும். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி என்று பாடுவாள். வள்ளுவன் சொன்னான், அது பெய்தும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும் என்று. நண்பர்களே, நான் மிகுந்த உணர்வுபூர்வமாக சொல்கிறேன், தண்ணீர் என்பது ஏதோ நீங்களும் நானும் தாகம் தீர்க்கும் ஒரு பொருள் மட்டுமல்ல, குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் பயன்படுத்தும் ஒரு பொருள் மட்டுமல்ல. தண்ணீர் இந்த பூமி தாய் தரும் தாய்ப்பால். இன்றைக்கு August 1st உலக தாய்ப்பால் தினம். இந்த உலக தாய்ப்பால் தினத்தில் நான் உலகத்திற்கு சொல்ல விரும்புகிறேன், என் தாய் எனக்கு தந்த தாய்ப்பால் போல இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பூமி தாய் தந்த தாய்ப்பால் தண்ணீர். கலம் கலமாய், கலம் கலமாய் பால் கறக்கலாம் நீங்கள், துளிப்பால் முளைக்கு ஏற்ற முடியுமா? முடியாது, அது இயற்கை விதிகளுக்கு புறம்பானது. தண்ணீர்
விற்பனைக்குரியது அல்ல. தர்மவான்களும் புண்ணியவான்களும் சேர்ந்து தண்ணீரை விற்பனை பொருள் ஆக்கிவிட்டார்கள். உங்களுக்கு கோடி புண்ணியம் சேரட்டும். அடுத்த தலைமுறை காற்றையும் காசு கொடுத்து வாங்கும் நிலைமையை உண்டாக்கி விடாதீர்கள். மரங்கள் இல்லாவிட்டால் எப்படி? கோடானு கோடி மனிதர்களுக்கு, இந்த மண்ணிலே இருக்கிற மனிதர்களுக்கு ஆக்சிஜனை உங்கள் தொழிற்சாலைகளில் நீங்கள் உற்பத்தி செய்ய முடியாது. உலகின் எந்த தொழிலதிபரும் எத்தனை கோடி முதலீட்டில் துவங்குகிற எந்த தொழிற்சாலையும் மனிதர்கள் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜனை உற்பத்தி செய்து தர முடியாது. நீங்களும் நானும் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜனை காடுகளிலே இருக்கிற, நகரங்களிலே இருக்கிற மரங்கள் தான் உற்பத்தி செய்து தரும். மரங்களே நமக்கு ஆக்சிஜன் தருபவை. 1775 ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி தான் கண்டுபிடித்தார். என்ன கண்டுபிடித்தார்? நீங்களும் நானும் சுவாசிக்கிற காற்று ஆக்சிஜன் என்று கண்டுபிடித்தார். நீங்களும் நானும் சுவாசிக்கிற காற்றுக்கு ஆக்சிஜன் என்று பெயர் வைத்தார். 1775 நாம் சுவாசிப்பது ஆக்சிஜன் என்றும் சுவாசிக்கிற காற்றுக்கு ஆக்சிஜன் என்றும் மனிதன் பெயர் வைத்திருக்கலாம். ஆனால் 1775 முன்பும் மனிதன் ஆக்சிஜனை தான் சுவாசித்துக் கொண்டிருந்தான். நாம் பெயர் வைத்தது என்னவோ 1775. நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான காற்றை நமக்கு தருவது மரங்கள், காடுகள். அவைகளையெல்லாம் ஒழித்து விட்டு, அழித்து விட்டு இயற்கைக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையை மனிதர்கள் வாழக்கூடாது. ஒரு புத்தக திருவிழாவில் இதை ஏன் பேசுகிறாய் என்று நீங்கள் யோசிக்கலாம். சுவாசிக்காமல் எப்படி வாசிப்பது? சுவாசித்த பிறகுதானே வாசிக்க வேண்டும். சுவாசிக்காமல், தண்ணீர் இருந்தாமல், பசி தீர்க்காமல், அடிப்படை ஆதாரமான உயிர்களே இல்லாமல் எங்கு போய் வாசிப்பது? எதற்கு வாசிப்பது? யாருக்கு வாசிப்பது? ஏன், இன்னும் சொல்ல போனால் நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கிற எல்லாமே நான் வாசித்த புத்தகங்கள் எனக்கு தந்த அறிவு. இயற்கையை ஆய்வு செய்து இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்பிய என் முன்னோர்கள், மூடர்கள் அல்லாத முன்னோர்கள் எழுதி வைத்த நூல்களிலே இருந்து தேடி தேடி சம்பாதித்தவர்களை உங்களுக்கு சொல்கிறேன். நாம் காடுகளை அழித்தோம். விலங்குகள் இயற்கையோடு இயைந்து வாழ்கவை. விலங்குகள் ஒருபோதும் இயற்கையை அழிப்பதில்லை. மலைகளில் வசிக்கும் மலைவாழ் மக்கள் தாங்கள் வசிக்கும் வீடுகளை கட்டுவதற்கு மரங்களை தேடி போவதே இல்லை. வெட்ட வெட்டும் வளரும் மூங்கிலைத்தான் ஒரு ஆதிவாசி தேடி போவானே தவிர மரங்களை ஒருபோதும் வெட்ட மாட்டான். தந்தங்களுக்காக, தாது பொருட்களுக்காக, தந்தங்களுக்காக, தாது பொருட்களுக்காக, எண்ணெய்க்காக, எலும்புக்காக, இறைச்சிக்காக, இறகுகளுக்காக, விளையாட்டுக்காக, விளம்பரத்திற்காக, சுயநலத்திற்காக, ஆணவத்திற்காக, ஒரு சிலரின் தேவைகளுக்காக காடுகளை அழிப்பது எந்த வகையைச் சேர்ந்தது? ஒரு அறிஞன் சொன்னான், உனது காலை வேளை உணவை சமைப்பதற்காக. திரும்ப சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். உனது ஒரு வேளை காலை உணவை சமைப்பதற்காக உலகின் தலைசிறந்த ஓவியங்களை தீட்டு கொளுத்துவதற்கு ஒப்பானது காடுகளை அழிப்பது என்று சொன்னார். இந்த உலகத்தில் வாழ்கிற உயிர்களிலேயே ரொம்ப நகன்முறை உள்ள விலங்காக, உயிராக மனிதன் ஆகிவிட்டான். மரங்களை வெட்டி காடுகளை அழித்து, அழித்த மரங்களிலே இருந்து காகிதங்கள் செய்து, காகிதங்களில் சேவ் ட்ரீஸ், சேவ் ஃபாரஸ்ட் என்று எழுதுகிறவன் ஆகிவிட்டான் மனிதன். நல்ல விளை நிலத்தை தூர்ந்து போக செய்து, காய செய்து, அதை குடியிருப்பு மனைகளாக மாற்றிவிட்டு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளல் பெருமான் வாழ்ந்த நாட்டில் பயிர் வளர்ந்த நிலத்தை, பயிர் வளர்ந்து உயிருக்கு உணவு தந்த நிலத்தை குடியிருப்புக்கான இடமாக மாற்றிவிட்டு அதற்கு வள்ளலார் நகர் என்று பெயர் வைத்தவர்கள் தானே நம்ம அவர்கள். மரம் வெட்டிய காகிதத்தில் எழுதுவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். இதை நீங்கள் பல இடங்களில் பார்த்திருப்பீர்கள். நான் பார்த்து பார்த்து சிரித்திருக்கிறேன். சுற்றுப்புற சூழல் தான் நம்மை பாதுகாக்கிறது. இயற்கை தான் நம்மை பாதுகாக்கிறது. நாம் ஒன்றும் இயற்கையை பாதுகாக்கவில்லை. ஒரு அறிஞன் சொன்னான், பூகம்பம் வந்தால் திறந்த வெளியிலே போய் நின்று கொள், நீ சாக மாட்டாய் என்றான். அவனே சொன்னான், மனிதர்கள் பூகம்பத்தால் சாகுவதில்லை,
அவர்கள் கட்டிய வீடுகளால் செத்து போகிறார்கள் என்று சொன்னான். இயற்கை நம்மை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் நம்மை பாதுகாக்கிறது. மகாகவி கிப்ரான் பேரழகோடு எழுதினார், மரங்கள் மண் விண்ணோக்கி வரைந்த ஓவியங்கள் என்று எழுதினார். எவ்வளவு பேரழகான சொல் பாருங்கள், மரங்கள் மண் விண்ணோக்கி வரைந்த ஓவியங்கள், அவைகளை அழித்து காகிதம் செய்து நமது பெருமையை பதிவு செய்கிறோம் என்று எழுதினார். உடனே ஒருவர் கேட்பார், அப்படியானால் காகிதங்கள் வேண்டாமே? வேண்டும், அதை பயன்படுத்துவதில் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும், ஒரு தகுதி திறங்க இருக்க வேண்டும், மறுசுழற்சிக்கு பயன்படுத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மரங்களை அழிக்காமல் காகிதங்களை எப்படி பயன்படுத்துவது, உற்பத்தி செய்வது என்று பல ஆய்வுகள் வந்திருக்கிறது, அவைகளை அமலுக்கு கொண்டு வர வேண்டும். இயற்கையை அழிக்கிறவனாக, சீர்குலைக்கிறவனாக, அதன் சமச்சத்து தன்மையை உடைக்கிறவனாக, அதன் தொடர் கண்ணிகளை உடைக்கிறவனாக, இவ்வளவு விஞ்ஞானமும் கல்வியும் பெற்ற பிறகு மனிதன் மட்டுமே இருக்கிறான். தான் பெற்ற அறிவை சரியான திசையிலே நடத்தாமல், நான் திரும்ப சொல்கிறேன், தான் பெற்ற அறிவை சரியான திசையிலே நடத்தாமல் ஒரு சிலர் தவறான திசையில் நடத்துவதன் விளைவாக இயற்கையின் சமன்பாடு சீர்குலைகிறது. இந்த மண்ணில் நீங்களும் நானும் பார்க்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலமரங்களும் அரச மரங்களும் நீங்களும் நானும் நட்டு வளர்த்தவை அல்ல. ஆளும் அரசு மனிதன் நட்டு வளர்த்தது அல்ல, அது காகத்தின் எச்சத்தில் விளைந்த மிச்சம். இயற்கை நமக்கு தந்திருக்கிற மாபெரும் அற்புதம் அது. பூவுக்கு வலிக்காமல் தேர்ந்தெடுக்கிறது தேனி. பூவுக்கு வலிக்காமல் தேர்ந்தெடுப்பது மட்டும் தேனியின் வேலை இல்லை, தனக்கு தேன் தந்ததற்காக அதன் நன்றியின் அடையாளமாக அதன் மகரந்தங்களை சுமந்து சென்று ஒரு பூவில் இருந்து இன்னொரு பூவிற்கு கொண்டு போய் சேர்த்து சேர்த்து அதன் நிலவரத்துக்கு வழி வகுக்கிறது. நீங்கள் 30 நாட்களில் ஒரு பாலம் கட்டி விடலாம், அது இடிந்து கூட போகலாம், அது வேறு விஷயம். 30 நாட்களில் நீங்கள் ஒரு மரம் வளர்க்கலாம், முடியுமா? 30 நாட்களில் ஒரு பாலம் கட்டிவிடுவீர்கள், 30 நாட்களில் ஒரு சாலையை போட்டு விடுவீர்கள், 30 நாளில் ஒரு கட்டிடம் கட்டி விடுவீர்கள், ஆனால் 30 நாட்களில் உங்களால் ஒரு மரத்தை உருவாக்க முடியாது. ஒரு மரம் உற்பத்தி செய்து தரும் ஆக்சிஜனை உங்கள் தொழிற்சாலைகளால் உருவாக்கி தரவே முடியாது. நான் இதை சொல்கிறேன் என்றால், நிமிடத்திற்கு ஒன்றாக செத்துக்கொண்டிருக்கும் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக சொல்கிறேன். நீங்களும் நானும் வாழ்கிற இந்த மண் நம் முன்னோர்கள் நமக்கு தந்து விட்டு போனதா இல்லையா எனக்கு தெரியாது. மாறாக இனி வரப்போகிற சந்ததியிடமிருந்து நாம் கடன் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தை நம் குழந்தைகளுக்கு நல்ல முறையில் திருப்பி தர வேண்டுமானால், இயற்கையை பாதுகாக்கிற, குடிநீரை பாதுகாக்கிற, குடிநீரை விற்காத, சுவாசிக்கிற காற்று விலை போகாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டியது, அதற்கான திசையில் அறிவை நடத்தி செல்ல வேண்டியது ஒரு சமூகத்தின் கடமை. அறிவை தூண்டி நடத்த வேண்டும் எதற்கு? இயற்கையை காப்பதற்கு. ஒரு சமூகமும் அரசும் ஆட்சியாளர்கள் அது எந்த நாடாகவும் இருக்கட்டும், இயற்கையை காப்பாற்ற தவறினால் என்ன ஆகும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவர் எழுதுகிறான். ஆபயம் குன்றும் அறுதொழிலோர் நூர் மலப்பர். சாதாரணமான குரல் இல்லை, ஒரு சாபம் போல உரிக்கிறது வள்ளுவரின் குரல். அறச்சீற்றம் கொண்ட ஒரு புலவரின் சாபம் போல ஒலிக்கிறது இந்த குரல். இந்த குரலிலே இருக்கிற குரல் என்ன தெரியுமா உங்களுக்கு? கோபம். ஆ பயன் குன்றும் அறு தொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவானினின், யார் மரங்களையும் இயற்கையையும் சூழலையும் காப்பாற்ற வேண்டுமோ, யார் காப்பாற்ற வேண்டிய இடத்திலே இருக்கிறார்களோ, யாருக்கு காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறதோ, நமக்குத்தான், நம் எல்லோருக்கும் தான். அவர்கள் அதை காக்க தவறினால், காக்க வேண்டியவன் காக்க தவறினால், காவலன் காவான் எனின், காக்க வேண்டியவன் காக்க தவறிவிட்டால் ஆபயம் குன்றும் அறுதொழிலோ நூர்மறப்பர். ஆபயம் குன்றும் என்றால் என்ன? அனைத்து பயன்களும், இயற்கையிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற எல்லா நன்மைகளும் குறைந்து போகும். தண்ணீர் குறைந்து போய்விட்டது, காற்று மாசுபட்டு விட்டது, உணவு விஷமாய் கொண்டிருக்கிறது.
இதுதானே ஆபாயம் குன்றுவது. அறுதொழிலாளர் முன் மறப்பர் தன் தொழிலுக்கான நியமங்களை, நியதிகளை, கடமைகளை, அறங்களை தொழில் செய்கிறவர்கள் மறப்பார்கள். ஆம், காக்கிறவனே காக்காத போது நமக்கென்ன என்றவர்கள் அதை வரம்பு மீறுவார்கள். உழவன், நெசவு செய்கிறவன், அமைச்சன், அரசன், ஆசிரியன், வணிகன், இந்த அறு தொழில் புரிவோரும் முன் மறப்பர். தங்களுக்கு தொழிலுக்குரிய அறங்களை, நேர்மைகளை அவர்கள் மறப்பார்கள். எப்போது? காக்க வேண்டியவர்கள் காக்க தவறினால். இவ்வளவும் பேசுகிறீர்களே, ஐயா கேட்டுக்கொண்டிருக்கிற நான் எந்த பிழையும் செய்ததில்லை, நான் எந்த மரத்தையும் வெட்டியதில்லை, நான் இயற்கையோடு நேசிக்கிறவனாகத்தான் இருக்கிறேன், எனக்கு என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கிறீர்களா? உங்கள் ஒருவரின் தனிப்பட்ட பண்பு அல்ல சமூகத்தின் சுழற்சியை தீர்மானிப்பது. நான் இன்னும் நுட்பமாக சொல்கிறேன், நீங்கள் சைவ உணவு பழக்கம் உள்ளவர் என்பதற்காக ஓநாய்கள் உங்களை சாப்பிடாமல் இருக்கப் போவதில்லை. ஓநாய்களிடமிருந்து உங்களை காக்க வேண்டுமானால் உங்கள் உணவு பழக்கம் என்னவாக இருந்தாலும் சரி, ஒருமித்த குரலில், இயற்கை நமக்கு தந்த பெரும் செல்வங்களை காப்பது நம் கடமை. இதை நான் சொல்லுகிற போதெல்லாம் என் நண்பர் ஒருவர் ரொம்ப பகடியாக கேட்பார், அப்படியானால் உங்களுக்கு தொழிற்சாலைகள் வேண்டாமா, உள்கட்டமைப்பு வேண்டாமா, 8 வழி 10 வழி சாலைகள் வேண்டாமா, எந்த வளர்ச்சியும் வேண்டாமா என்று கேட்பார். நான் அவருக்கு மிகுந்த பணிவோடு சொல்வேன், வேண்டும், எனக்கு தொழிற்சாலைகள் வேண்டும், சாலைகள் வேண்டும், வளர்ச்சி வேண்டும், ஆனால் இயற்கையை அழிக்காமல் வேண்டும். எனக்கு செருப்பு வேண்டும், ஆம் வேண்டும், எனக்கு செருப்பு வேண்டும், ஆனால் என் குழந்தையின் தோலை உரித்து ஒரு செருப்பு போட்ட சொன்னால் அதை போட்டுக்கொள்கிற அளவிற்கு நான் மூடன் இல்லை. இது என் வார்த்தை இல்லை, மகாகவி பாரதியாரின் வார்த்தைகள். செருப்புக்கு தோல் வேண்டி செல்வ குழந்தையை கொள்வோமா என்று கேட்டார். நண்பர்களே, தொழிற்சாலை வேண்டும், எது முதலில் வேண்டும் ஒரு சமூகத்திற்கு? வயிற்றுக்கு சோறிட வேண்டும், அது முதல். பிறகு அனைவருக்கும் கல்வி, அதற்கு பிறகுதான். இந்த இரண்டு இதிலே மிக முக்கியமானது உழவு. நான் கேட்கிறேன், கும்பி குடல் கூழுக்கு அழுகிற காலத்தில், கும்பி குடல் கூழுக்கு அழுகிற காலத்தில் கொண்டைக்கு பூ எதற்கு? கொண்டைக்கு பூ வேண்டும் என்று கேட்பது தகுமோ? தகாது. வளர்ச்சி வேண்டும், ஆனால் நண்பர்களை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், அது இயற்கையை அழித்த வளர்ச்சியாக இருக்கக்கூடாது, இயற்கையோடு இயைந்த வளர்ச்சியாக இருக்க வேண்டும். நான் இன்னும் நேர்மையாக சொல்கிறேன், எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு மனிதன் நாயாக மாறிவிடக்கூடாது. மாற்றம் மாற்றம், எல்லா மாற்றங்களும் முன்னேற்றங்கள் அல்ல. எல்லா மாற்றங்களும் முன்னேற்றம் ஆகுமா? ஆகாது. நான் சொல்லவில்லை, லிங்கன் சொன்னார், எல்லா மாற்றங்களும் முன்னேற்றம் அல்ல, எல்லா அறிவும் மெய் அறிவும் இல்லை என்று சொன்னார். நதிகளை காவு கொடுத்து விட்டு, காடுகளை அழித்து விட்டு, விளை நிலங்களை வீணாக்கி விட்டு ஒரு தொழில் வளர்ச்சி இந்த சமூகத்திற்கு தேவையில்லை. மக்களுக்கு உணவு தரும், விளை நிலத்தின் கீழே இருக்கிற மீத்தோனுக்காக அல்லது பெட்ரோலுக்காக நீங்கள் விளைநிலங்களை அழிப்பீர்கள் என்றால் அதை ஏற்க முடியாது. விளைநிலத்தை இழந்துதான் நீங்கள் மீத்தேனும் பெட்ரோலும் எடுத்து உங்கள் கார்கள் ஓடும் என்றால் உங்கள் கார்கள் நின்று போகட்டும். உங்கள் கார் பெரிதா, உங்கள் தேர் பெரிதா, எங்கள் ஏர் பெரிதா? அது பெரிது என்று கேளுங்கள். கார் பெரிதில்லை, தேர் பெரிதில்லை, ஏர் பெரிது. விளைநிலங்களுக்கு கீழே மீத்தேன் இல்லை, பெட்ரோல் இல்லை, வரிசை வரிசையாக கோடிக்கணக்கில் கோகினூர் வைரங்கள் இருந்தாலும் வேண்டாம் என்று நிராகரிப்பதுதான் ஒரு சமூகத்தின் பண்பாட்டு அடையாளம் மட்டுமில்லை, அறிவை தூண்டி நடத்தும் அடையாளம். கண்ணை விட்டு சித்திரம் வாங்குவது கூடாது, அது தகாத செயல். கண்ணை விட்டு சித்திரம் வாங்குகிற வேலையை, இயற்கையை அழித்து உருவாக்குகிற எதுவும் கண்ணை விட்டு சித்திரம் வாங்குகிற வேலை. கண்ணை விற்காமல், செருப்புக்கு செல்வ குழந்தையை கொல்லாமல், இயற்கையோடு இயைந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிற அறிவு. அந்த அறிவை தூண்ட வேண்டும். நண்பர்களே, விளக்கை தூண்டுவது போல அணைந்து விடாமல் தொடர்ந்து எரிவதற்கு விளக்கை தூண்டுவது போல அறிவை தூண்ட வேண்டும்.
தூண்டினால் மட்டும் போதாது, அதை நல்ல திசையிலே நடத்த வேண்டும். அப்படி சுதந்திரமான தூண்டப்பட்ட நல்ல திசையிலே நடத்தப்படுகிற அறிவு என்பது எந்த நாட்டுக்கும் எந்த நபருக்கும் காப்புரிமை கொண்டாடுவது அல்ல, அது மனித குலத்திற்கு சொந்தமானது. இயற்கையை நேசித்து, இயற்கையை அனவரைத்து, இயற்கையோடு இயைந்து நம் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு வாழ்க்கையை பெறுவதற்கான சூழலை உருவாக்குகிற அறிவை நோக்கி நடத்த வேண்டும். அறிவு தூண்டப்பட வேண்டும், தூண்டப்படுகிற அறிவு முறையான வழியில் நடத்தப்பட வேண்டும். ஸ்டாலின் பேசுகிற போது சொன்னார், அறிவை நீ தூண்டி நடத்துக என்று பாரதி கிருஷ்ணகுமார் தலைப்பு இல்லை, அது மகாகவி பாரதியின் சொற்கள். பாரதி சொன்னார், அறிவினை தூண்டி நடத்துக என்று சொன்னார். ஏனென்றால் அதை உரிய பாதையில் நடத்தாவிட்டால் அது வேறு எங்காவது போய்கொண்டிருக்கும். ஒரு முல்லா கதை இருக்கிறது, சுவாரஸ்யமான கதை. முல்லா ஒரு குதிரையை வாங்கினார், நல்ல உயர்ந்த குதிரை. அந்த குதிரை வாங்கிய பிறகு தினசரி குதிரையின் மீது முல்லா ஏறுவார், குதிரை ஊரெல்லாம் சுற்றி வரும், நின்று யாரோடும் பேசுவதற்கு அவருக்கு நேரமே இருக்காது, குதிரை அப்படி ஓடிக்கொண்டே இருக்கும். ஊர்க்காரர்கள் சொன்னார்கள், குதிரை வாங்கிய பிறகு கோடீஸ்வரன் ஆகிவிட்டான் முல்லா, யாரோடும் நின்று பேசுவதற்கு கூட அவனுக்கு நேரம் இல்லை. நாளைக்கு வந்தால் கொஞ்சம் உரத்த குரலில், ஏன் முல்லா எங்களோடு பேச மாட்டேன் என்கிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். மறுநாளும் அதே போல் குதிரையேறி யாரோடும் பேசாமல் வேகமாக குதிரையில் வந்த முல்லாவை பார்த்து ஒருவர் கேட்டார், முல்லா ஏன் பேச மாட்டேன் என்கிறாய் என்றார். ஒரு பதிலும் சொல்லாமல் போய்விட்டார் முல்லா. திரும்ப குதிரை வந்த போது கேட்டார் அந்த ஊர்க்காரன், முல்லா எங்கே போகிறாய் என்று கேட்டார். போது முல்லா சொன்னார், எனக்கு என்ன தெரியும், குதிரையை கேள் என்றார். ஏனென்றால் குதிரை போகிற பாதையிலே தான் முல்லா போய் கொண்டிருந்தார். நண்பர்களே, குதிரையை வண்டியில் பூட்டுவது குதிரை போக விரும்புகிற இடத்திற்கு போவதற்காக அல்ல, நாம் போக விரும்புகிற இடத்திற்கு குதிரையை நடத்தி செல்ல வேண்டும். அறிவு என்னும் குதிரையையும் தூண்டி திறம்பட நாம் இருக்கிற, நாம் விரும்புகிற, இயற்கையை நேசிக்கிற திசை நோக்கி நடத்தி செல்ல வேண்டும். இந்த அறிவின் சிறப்பை நமது மொழி உரக்க பேசுகிறது. ஒரு இடத்தில் கூட அறிவு என்கிற வார்த்தையை தனித்த சொல்லாக மகாகவி பாரதியார் பயன்படுத்தியதே இல்லை. நல்லறிவு, தெளிந்த நல்லறிவு, சுத்த அறிவு என்றுதான் அறிவுக்கு ஒரு அடைமொழி சேர்த்துத்தான் சொல்லுவார். வள்ளுவன் இன்னும் உயரத்தில் போய் நிற்கிறான், பொருட்பாலிலே தான் அறிவை பற்றி வள்ளுவன் பேசுகிறான். அதுவும் கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை என்ற அதிகார வரிசையை நீங்கள் பார்த்தால், கல்வியின் சிறப்பை பேசிவிட்டு, கல்லாமையின் தீமையை பேசிவிட்டு, கேள்வியின் உயர்வை பேசிவிட்டு அறிவுடைமைக்கு வள்ளுவன் வருகிறான் என்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவனுக்கு தெளிந்த அறிவு இருந்தது. கல்வி வேறு, அறிவு வேறு, எளிது. அதனாலதான் அறிவுடைமை தனித்த அதிகாரமாக வள்ளுவன் ஆக்கி வைத்தான். அந்த அறிவு மனிதருக்கு இயற்கை அறிவு இருக்கிறது. பிறந்த மாத்திரத்திலேயே, பிறந்த கணத்திலேயே ஒவ்வொரு உயிருக்குமான இயற்கை அறிவு உண்டு. பிறகு புலன்களால் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறோம், அது மெய்யறிவு, புலனறிவு. அனுபவத்தால் அறிந்து கொள்ளுகிற அறிவு பட்டறிவு. அறிவில் எத்தனை வகை பாருங்கள். அனுபவம் தருகிற அறிவு பட்டறிவு, அது தீ, தொடாதே தொடாதே, சுடும் என்றால் குழந்தை கேட்காது, ஆனால் ஒருமுறை தொட்டு சுட்டு விட்டால் பிறகு அருகே போகாது. கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான புத்தகங்கள் தராத அனுபவத்தை அறிவை கையளவு அனுபவம் தந்துவிடும் என்றார் ஒரு அறிஞன். சோ மெய்யறிவு, இயற்கை அறிவு, புலனறிவு, பட்டறிவு, இவைகளோடு ஒரு சமூகம் சேர்த்து கொள்ள வேண்டியது நூலறிவு. இந்த புத்தக திருவிழாவின் நோக்கம் அதுதான். நிறைந்த மகிழ்ச்சியோடு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். மறக்காமல் தோழர் ஸ்டாலின் குறிப்பிட்டார், 16 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய கல்யாண மண்டபத்தில் 75 பதிப்பகங்களோடு ஈரோடு புத்தக சந்தையின் முதல் புத்தக திருவிழா துவங்கியது. நானும் மரபின் நண்பர் மரபின் பைந்தன், கவிஞர் மரபின் பைந்தன் முத்தையாவும் அந்த நிகழ்ச்சியில் பேசினோம். கார் நிறுத்த கூட இடம் கிடையாது, ஒரு சின்ன கல்யாண மண்டபம் அது. அன்றைக்கு மழை வேறு பெய்தது. மழை பெய்ததும் எங்கே புத்தகங்கள் நனைந்து விடுமோ என்று அஞ்சி, புத்தகங்கள் நனையாமல் இருப்பதற்காக
ஒரு குழந்தையை தவிக்க விட்ட தாய் போல் ஸ்டாலின் அலைந்து ஓடி திரிந்ததை நான் இப்போதும் நினைவில் வைத்திருக்கிறேன். 16 ஆண்டுகளுக்கு முன்பு புத்தக திருவிழாவில் பேச ஆரம்பித்த போது இன்றைக்கும் நான் ஏன் பேச ஒப்புக்கொண்டேன் என்றால், பல ஊர்களில் பேச அழைத்த உடனேயே மேடைக்கு போகும்போது பார்த்து பேசுங்க என்பார்கள். அப்படி பார்த்து பேசுங்க என்பதற்கு 2 அர்த்தம் இருக்கிறது. ஒன்று குறிப்புகளை பார்த்து பேசுங்க என்று ஒரு அர்த்தம், இன்னொன்று விளைவுகளை பார்த்து பேசுங்க என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தோழர் சாயின் தான் சொல்லுவார், பார்க்காம பேசுங்க பார்த்துக்கலாம் என்பார். அந்த சுதந்திரத்தை, ஜனநாயகத்தை, தலைப்பை கூட தேர்வு செய்து கொள்ளும் உரிமையை 16 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தது போலவே இன்றும் தந்து, அன்று 75 சிறிய பதிப்பகங்களாக ஒரு சிறிய திருமண மண்டபத்தில் நடந்த ஈரோடு புத்தக சந்தை, கடந்த ஆண்டு 100,000,000 பதிப்பகங்களோடு ஏறக்குறைய 8 கோடி புத்தகங்கள் விற்பனை செய்த மாபெரும் சாதனையை நிகழ்த்தியது. ஒரு நூல் அறிவை ஒரு சமூகம் பெறுவதற்கான இடம் புத்தக சந்தை. புத்தகங்கள் உயிரற்ற அக்கிரணை பொருட்கள் அல்ல. புத்தகங்கள் பறக்கும் தேனீக்கள். ஒரு பூமியிலே இருந்து இன்னொரு பூவுக்கு மகரந்தங்களை எடுத்துச் செல்லும் தேனீக்களுக்கு ஒப்பானவை புத்தகங்கள். புத்தகங்கள் பறக்கும் கம்பளங்கள். நான் போகாத நாடுகளுக்கும், போகையாத என் இறந்த காலத்திற்கும் என்னை அழைத்து போய் கைப்பிடித்து வரலாற்றை, 2ஆம் 1ஆம் உலக மகாயுத்தங்களை, இந்தியாவின் விடுதலை போரை, பகத்சிங்கின் கடைசி நிமிடங்களை எனக்கு காட்டியது புத்தகங்கள். ஐயூர் சிறையில் தூக்கிவிடப்படுவதற்கு முன்பு குங்கிமும் அப்பவும் சிறுகண்டனும் சிறைக்கம்பிகளுக்கு கூட தன் தாயின் விரல்களை தொட்ட தருணங்களை, நிரஞ்சனாவின் நினைவுகள் அழிவதன் வழியாக சுதந்திர போராட்ட தியாகத்தின் வரலாற்றின் கடந்த காலத்தின் பக்கங்களில் என்னை கொண்டு போய் நிறுத்தியவை புத்தகங்கள். பாரதியின் இறுதி உருவலத்தில் என்னை பங்கெடுக்க வைத்தது புத்தகம். அதை பக்கத்தில் இருந்து பார்க்க வைத்தது புத்தகம். பாரதியின் தோற்றத்தை, பாரதியின் சுந்தர ரூபத்தை, பாரதியின் முன் வழுக்கையை, பாரதி கலையாமல் இற்ற பொட்டை, பாரதியின் குரலை, பாரதியின் நிமிர்ந்த நெஞ்சை, நடையை, தரையில் ஊன்றாத கோலை எனக்கு காட்டியது புத்தகங்கள். அலெக்சாண்டரின் இறுதி நிமிடங்களை, ஒரு கோப்பை நிறைய விஷம் அருந்தி விட்டு மண்டியிட மறுத்து நின்ற சாக்ரட்டீஸின் கடைசி நிமிடங்களை காட்டியது புத்தகங்கள். மரங்களின் சிறப்பை, இயற்கையின் சிறப்பை, நதிகள் உருவாகும் அற்புதத்தை, காடுகளின் பேர் அமைதியை, காடுகள் கொண்டிருக்கிற 100,000,000 உயிர் திரட்சியை சொன்னவை புத்தகங்கள். அதோ டூடு பறவைகளின் அழிவின் காரணமாகத்தான் இந்த உலகத்தில் கல்வாரி மரங்கள் இல்லாமல் போனது என்று ஒரு தீவில் நடந்த இயற்கை அழிவின் தொடர்ச்சியாக ஒரு மரம் அழிந்து போன உண்மையை எனக்கு சொன்னவை புத்தகங்கள். நூல் அறிவினால் நான் பெற்ற புத்தகங்கள். அந்த அறிவு ஒரு மனிதனுக்கு கிடைக்குமானால், கிட்டுமானால், ஒரு சமூகத்திற்கு கிடைக்குமானால் அவன் எந்த இடத்திலே இருப்பான் என்று வள்ளுவன் சொல்கிறான். அறிவை வள்ளுவன் வியந்தோதுகிற வார்த்தைகளை நீங்கள் வரிசையாக குறித்துக் கொள்ளுங்கள். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவு அர்த்தம் காக்கும் கருவி, நன்றின் பால் உயிப்பது அறிவு, நுண்பொருள் காண்பது அறிவு, மெய்ப்பொருள் காண்பது அறிவு, மம்மர் அறுக்கும் மருந்து, மலர்தலும் கூம்புதலும் அல்லது அறிவு, உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு, அறிவுடையார் ஆவது அறிவார் எவ்வளவு பார்க்க, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில், அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் மட்டுமல்ல, அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். அறிவின் சிறப்பை வள்ளுவன் அவ்வளவு சொல்கிறான். ஆம், ஒரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு எளிதில் புரிந்துவிடும். மகாபாரதத்தை விடுங்கள், ராமாயணத்திலே ஒரு காட்சி இருக்கிறது. தன் மகனுக்கு அரசாட்சி வேண்டும் என்று கைகையை கேட்கிறாள். சிற்றன்னையாக இருந்தாலும், சிற்றன்னையாக இருந்தாலும் நீ சொன்னால் அது மன்னன் சொன்னதற்கு ஒப்பானது என்று வணங்கி காட்டுக்கு போகிறான் ராமன். அவள் பெறாத மகன், அவள் பிறக்காத போதும் அவளை தாய் என மதித்து
தகப்பன் சொன்ன சொல்லுக்கு இணை என்று காட்டுக்கு போகிறான் ராமன். ஆனால் அதே குடும்பத்தில் அதே இடத்தில் அவள் வயிற்றில் பிறந்த பரதன் தாய் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் மகனுக்கு பட்டம் வேண்டும் என்று அவள் கேட்டாள். தனக்கு பட்டம் வேண்டும் என்று தாய் கேட்டதை நிராகரித்தான் பரதன். நண்பர்களே, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்பது உண்மை, அது நூலறிவு. ஆனால் தன் அனுபவ அறிவால், பட்டறிவால், தன் சிந்தனையின் திறத்தால் தாய் கேட்டது பிழையானது என்று தாயின் கோரிக்கையை கூற்றை நிராகரித்ததாலே தான் ஆயிரம் ராமர் உன் கேழ்வரோ என்று கம்பன் பாடுகிற இடத்திற்கு பரதனின் பண்பு உயர்ந்தது. எதை ஏற்பது, எதை நிராகரிப்பது, அறிவின் திறங்குண்டு ஆற்றல் கொண்டு அதை செய்ய வேண்டும். அந்த அறிவு ஒரு சமூகத்திற்கு, நான் சொன்னேன் பாருங்கள், வரிசையாக நீளமாக முன்பொருள் காண்பது அறிவு, மெய்ப்பொருள் காண்பது அறிவு, மம்மர் அறுக்கும் மருந்து, மலர்தலும் கூம்புதலும் அல்லது அறிவு, உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு, அறிவுடையார் ஆவது அறிவர். நான் இவ்வளவும் அறிவின் சிறப்பாக சொன்னேனே. இந்த அறிவை ஒரு தலைமுறைகளுக்கு, குழந்தைகளுக்கு தருவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி கல்வி. அந்த கல்வி இன்றைக்கு கடத்திற்கு வந்துவிட்டு மீண்டும் கோடிக்கணக்கான குழந்தைகளை வீதிக்கு விரட்டுவதற்கு யாரோ பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். மூன்றாம் வகுப்பில் தேர்வு வைப்பார்கள், ஐந்தாம் வகுப்பில் தேர்வு வைப்பார்கள், எட்டாம் வகுப்பில் தேர்வு வைப்பார்கள், ஒன்றாம் வகுப்பில் தேர்வு வைப்பார்கள். ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படித்து தான் கற்றதை தேர்வாக எழுதுவோம் என்று கேட்டிருக்கிறேன், எனக்கு புரிகிறது அது. ஆனால் பள்ளியில் சேர்வதற்கே தேர்வா? தேர்வுதான் பள்ளியா? தேர்வுதான் கல்வியா? தேர்வுகளே இல்லாத, தேர்வு முறைகளே இல்லாத உலகின் கல்வியில் சிறந்த நாடுகள் இருப்பது உங்கள் கண்களுக்கு படப்படவே இல்லையா? ஒவ்வொரு பருவத்திலும், ஒவ்வொரு வயதிலும், ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு வைத்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குழந்தைகளை வீதிக்கு தள்ளிவிட்டு யாருக்கு பள்ளிக்கூடம் நடத்தப் போகிறீர்கள்? கடினமான பாடங்கள் குழந்தைக்கு எளிதில் புரிந்துவிடவே கூடாது. பாம்புகளுக்கு பயப்படாத குழந்தைகள் பாட புத்தகங்களுக்கு பயந்திருக்கிறார்கள். என் குழந்தை என்பதற்காக, அது நன்றாக ஆரோக்கியமாக வளர வளர வேண்டும் என்பதற்காக, அது வலுவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக பிறந்த குழந்தைக்கு பிரியாணி கொடுத்தால் குழந்தை வளருமா, பிழைக்குமா, வயிற்றுப்போக்கில் காணாமல் போகுமா? பேராசிரியர் மாடசாமி சொல்வார், பல்லுக்கு ஏற்றது போல மெதுவாக குழந்தை விரும்புவதற்கு ஏற்ற கல்வியை தர வேண்டும். குழந்தைக்கு விருப்பமான கல்வி தர வேண்டும். கல்வியும் கற்பதும் கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். மூன்று வயதிற்கு பிறகு மொழி கற்க ஆரம்பித்த பிறகு குழந்தை நூற்றுக்கணக்கான கேள்விகளை கேட்கிறது. ஒன்றை நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அம்மா அது என்ன, நிலவா? அம்மா இது என்ன, அப்பா இது என்ன, அக்கா இது என்ன, தம்பி இது என்ன? குழந்தை மாற்றி மாற்றி கேள்வி கேட்பது உங்களிடமிருந்து விடைகள் பெற வேண்டும் என்பதற்காக அல்ல. பின்னேன் குழந்தை கேட்கிறது? இந்த வாழ்வை, இயற்கை உலகையை வசித்து அதிசயித்த தன் வியப்பின் அதிசயத்தை குழந்தை கேள்விகளால் வெளிப்படுத்துகிறது. அதுதான் குழந்தை உரையாட துவங்கும் நேரம். அந்த கணத்தில் குழந்தையை பேச விடாமல் செய்கிற ஒரு கல்வி முறை குழந்தை எப்படி சிந்திக்க வைக்கும்? இந்த நாட்டிலே பிறந்த குழந்தை யாராக இருந்தாலும், எந்த குழந்தையாக இருந்தாலும், அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான, சமமான, இலவசமான அல்லது கட்டணம் இல்லாத, உங்களுக்கு சௌரியமான எந்த வார்த்தையை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு ஆட்சேபனை இல்லை. இலவசமாக இருந்தாலும் சரி, கட்டணம் இல்லாமல் இருந்தாலும் சரி, தரமான, சமமான, இலவசமான, கட்டணம் இல்லாத கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும், பணக்கார குழந்தையாக இருந்தாலும் சரி, ஏழை குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தை என்பது ஒன்று, அதில் பேதம் இல்லை, மாற்று இல்லை. அந்த குழந்தைகளுக்கு தகுந்த கல்வியின் வழியாகத்தான் அந்த குழந்தைகள் இயற்கையை நேசித்து இயற்கையோடு இயந்து வாழும் அறிவை பெறுவார்கள். ஏழு வயது குழந்தையும், பத்து வயது குழந்தையும், பதினைந்து வயது குழந்தையும் புது தேர்வு எழுத வேண்டும், புது தேர்வு எழுத வேண்டும், தேர்வுகளிலே தான் தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, தேர்வு எழுதித்தான் கிரிக்கெட்டில் பங்கேற்க வேண்டும் என்று வைத்திருந்தால் டெண்டுல்கர் என்ன ஆயிருப்பார் என்று எனக்கு கற்பனை கூட செய்ய முடியும். கவிக்கு அப்துல் ரஹ்மான் ரொம்ப சிறப்பாக எழுதினார், திருக்குறளில் பரிசு எழுத போனார் திருவள்ளுவர், பாவம் பெயிலாகி போனார் என்று எழுதினார். நான் அதிர்ந்து போனேன்.
கவிக்கு அழகாக எழுதினார். திருக்குறளில் பரீட்சை எழுத போனார் திருவள்ளுவர், பாவம் பெயிலாகி போனார், ஏனெனில் அவர் படிக்கவில்லை, கோனார் என்று எழுதினார். கோனார் படிக்காமல் திருக்குறளில் பரீட்சை எழுத போனார், திருவள்ளுவரே பெயிலாகி போவார் என்கிற உங்கள் பாடத்திட்டத்தை பார்த்து கவிக்கு இன்னொரு வார்த்தை கேட்டார், உங்கள் புத்தகங்களால் குழந்தைகளை கெடுத்து விடாதீர்கள் என்று எழுதினார். எல்லா குழந்தைக்கும் இயற்கையோடு இயைந்த இயற்கையோடு கூடிய கற்றலில் உற்சாகம் ததும்பும் ஒரு கல்வி முறையை இந்த நாட்டிலே உருவாக்க வேண்டும். எப்படி 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 குழந்தைகளை பள்ளிக்கூடங்களிலே இருந்து வெளியேற்று எப்படி தூக்கி வீதியில் எறிவது என்று சிந்திக்கிற ஒரு சமூகம் நமக்கு தேவையில்லை. தேடு கல்வி இல்லாதது ஒரு ஊரை தீயிருக்கிறையாக்கம் எடுப்போம் என்பார் மகாகவி பாரதியார். ஒரு சின்னஞ்சிறு கிருமியிடம் தோற்று போய் நிற்கிறீர்கள். நீங்களும் நானும் வல்லரசுகளும் ஆயுதம் வைத்திருக்கிறவர்களும் ஆயுதம் தயாரிக்கிறவர்களும் G8 நாடுகளும் G GK எல்லா நாடுகளும் 1.5 கிலோ எடையுள்ள ஒரு நோய் கிருமி சோப்பு போட்டு கழுவினால் செத்து போகிற ஒரு கிருமி இடம் கண்டுபிடிக்க முடியாமல் மண் எடுத்து கிடக்கிற நீங்கள் யார் படிக்கலாம் யார் படிக்க கூடாது என்று சொல்றா? யார் எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்ல, எல்லோருக்கும் உணவு தருவதுதான் அமைப்பின் கடமை. நான் திரும்ப சொல்கிறேன், எல்லோருக்கும் உணவு தருவதுதான் இந்த உலக அமைப்பின் கடமை, உலகின் எல்லா அரசுகளின் கடமை. என்ன சாப்பிட வேண்டும் என்று தீர்மானிப்பதாக, எல்லோருக்கும் கல்வி தர வேண்டும் என்பது உங்கள் கடமை. என்ன மொழியில் படிக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. உலக தாய் தினத்தில் சொல்கிறேன், என் குழந்தை தாய்மொழியில் தான் படிக்கும், தாய்மொழியில மட்டும்தான் படிக்கும். இன்னொரு மொழியும் குழந்தை படித்தாக வேண்டும் என்று சொல்வதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் உரிமை இல்லை. உலகின் தலை சிறந்த மொழியாக இருந்த போதிலும் தமிழை தமிழ் தெரியாத ஒருவனுக்கு திணித்தால் நான் எதிர்ப்பேன். என் தாய்மொழி எனக்கு உகந்ததுதான், அதனால் தமிழை ஒருவன் படிக்குமாறு நிர்பந்திக்க மாட்டேன். அது உலகின் சிறந்த மொழியாக எனக்கு தெரியும், உலகின் மூத்த மொழிதான், அதற்காக அதை ஒருவன் கற்றுத்தர வேண்டும் என்று தமிழ் அறியாத ஒருவன் மீது தமிழை நான் ஒருபோதும் திணிக்க மாட்டேன். அப்படி என் மீது என் மக்களின் மீது எந்த காலத்திலும் வேற்று மொழி திணிக்கப்படாமல் அதிலும் எங்கள் குழந்தைகளின் மீது வேற்று மொழி திணிக்கப்படாத ஒரு சூழல் உருவானால்தான் சிந்தனை வளரும், அறிவு வளரும். தாய்மொழியில தான் சிந்திக்க முடியும், வேறு மொழியில் சிந்திக்க முடியாது. தாய்மொழியை சிந்திக்கிற சமூகத்திற்குத்தான், தாய்மொழியை சிந்திக்கிற குழந்தைக்குத்தான் அறிவும் சிந்தனையும் இருக்கும். சிந்தனையோடு கூட வாசிப்பும் இருக்க வேண்டும். ஒரு அழகிய கொட்டேஷன் கன்ஃபியூசியஸ் சொல்வார், மிக அழகான மேற்கோள், வாசிப்பில்லாத சிந்தனை மலட்டுத்தனமானது. வாசிப்பில்லாத சிந்தனை மலட்டுத்தனமானது, சிந்தனை இல்லாத வாசிப்பு அபாயகரமானது என்பார். சிந்தனையும் வாசிப்பும் கல்வியும் அறிவும் இணைய வேண்டும், இணைகிற ஒரு தலைமுறை உருவாக வேண்டும். அதற்கு தகுந்த விதத்தில் குழந்தைகளுக்கு கல்வி பாடம் பாடத்திட்டங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். உங்கள் தேர்வுகள் என்ன? எங்கள் குழந்தைகளை எடை போடும் தராசுகளா? நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தராசுகளையே எடைக்கு போட வேண்டிய காலம் வந்துவிட்டது. தராசுகளையே எடைக்கு போட வேண்டும் என்று சிந்திக்கிற ஒரு காலத்தில் எந்த தராசை வைத்துக் கொண்டு எந்த குழந்தையை நீங்கள் எடை போடப் போகிறீர்கள்? அல்லது எடை போடுவது என்பதால் லட்சக்கணக்கான குழந்தைகளை வீதிகளுக்கு தள்ளிவிட்டு அவர்களை ஏழைகளாக்கி கடின உழைப்பினாலே மட்டும்தான் பிழைத்து வாழ முடியும் என்கிற கூலிக்காரர்களாக மாற்றுகிற ஒரு கொள்கை உலகில் எந்த நாட்டில் கொண்டு வரப்பட்டாலும் அறிவுடைய ஒரு சமூகம் தன் அறிவை தூண்டி அதற்கு எதிராக பேசவும் எழுதவும் சிந்திக்கவும் வேண்டும். தூண்டப்படாத அறிவினால் என்ன பயன்? சரியான திசையில் நடத்தப்படாத அறிவினால் என்ன பயன்? உலக அமைப்பு சீர்குலைந்து போய்விட்டது, ஒரு சிறு நோய் எல்லோரையும் முடக்கி போட்டு விட்டது. ஒன்றும் என்றைக்கு யார் எப்போது சந்திப்போம் என்று தெரியவே இல்லை. இப்போ ஒரு இதே ஈரோடில் புத்தக சந்தையில் திருவிழாவாக இருந்தால் நான் மேடையில் இருந்து பேசினால் கீழே அந்த பரந்த மைதானத்தில் 50,000-60,000 பேர் நின்று கேட்பார்கள். நேற்று கூட பேசுகிற போது திரு வைரமுத்து ரொம்ப அழகாக சொன்னார், மேடையில் நின்று பேசி
பார்வையாளர்களை பார்த்து அவர்கள் மெய்ப்பாட்டை உணர்ந்து பிறகு அவர்களோடு கலந்து வருவது. ஆம், நான் அதை உணர்வு பூர்வமாக ஏற்கிறேன். நீங்களும் நானும் எதிரெதிரே இருந்து பேசுவது என்பது காதலர்கள் அருகருகே இருந்து பேசுவதற்கு ஒப்பானது. இணையத்தில் பேசுவது காதலர்கள் வேறு வேறு இடத்தில் பிரிக்கப்பட்டு பேசுவதற்கு ஒப்பானது. இந்த பிரிவு அன்பையும் காதலையும் அதிகப்படுத்துகிறதே தவிர துன்பமும் இருக்கிறது. உங்கள் மெய்ப்பாட்டை உணர முடியவில்லை, இதற்கு மேல் பேசலாமா இல்லையா என்று சொல்லிவிடுவீர்கள், இதுவரை பேசியது சரியா இல்லையா என்று சொல்லிவிடுவீர்கள். ஒரு சிறிய குறிப்பில் நீங்கள் உணர்த்தும் மெய்ப்பாடுகளின் வழியாக உங்களை பார்க்க முடியாது என்பது காதலனும் காதலியும் அருகருகே இருந்து காதல் செய்ய இயலாதது போல. ஆனாலும் இந்த தடைகளை மீறி ஆரம்பத்தில் சொன்னது போல தனித்திருந்தாலும் தமிழால் இணைகிறோம். சந்திக்க முடியாத இந்த சூழலையும் நவீன விஞ்ஞான கருவிகளை பயன்படுத்தி வெற்றி கொள்கிறோம். ஆம், கடந்த காலத்திலும் பிளேக் இருந்திருக்கிறது, காலரா இருந்திருக்கிறது, கொத்து கொத்தாய மனிதர்கள் மடிந்திருக்கிறார்கள், வரிசை மாறி மனிதர்கள் மடிந்திருக்கிறார்கள். நண்பர்களே, மரணத்திற்கு யாரும் அஞ்சவில்லை. நீங்கள் அஞ்சுவதால் மரணம் வராமல் இருக்க போவதில்லை, அது விதிக்கப்பட்டது. மரணம் ஒரு தண்டனை கூட அல்ல, அது எல்லோருக்கும் விதிக்கப்பட்டது. கால தருமன் வெட்டும் கட்டை, சதுர்முக பிரமன் தைக்கும் சட்டை, ஓட்டை வீடு ஒன்பது வாசல் என்பார் பட்டினத்து சுவாமிகள். வேதனை நீக்கி பிணமென்று போயிட்டு சூரையங்காற்றடை கொண்டு போய் சுட்டுட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தோம் என்று பாடுவார். எல்லோருக்கும் பாய்த்தது. ஆனால் தொற்று நோய்களால் வருகிற துன்பம் என்ன தெரியுமா உங்களுக்கு? வரிசை மாறி விடுகிறது. ஒரு அழகான ஜென் கதை இருக்கிறது. ஒரு அரசன் ஒரு குருவிடத்திலே போய் கேட்டான், எனக்கு ஏதாவது வரம் கொடுங்கள் என்று. இந்த குரு பார்த்து விட்டு சொன்னார், உங்க அப்பன் சாவான், நீ சாவாய், உன் மகன் சாவான் என்று. இந்த அரசனுக்கு கோபம் வந்து விட்டது. ஏனெனில் அந்த குரு சொன்னதை புரிந்து கொள்ளும் ஆற்றலும் அறிவும் அறிவை நன்னது செய்யிலே நடத்தும் திறனும் அந்த அரசனுக்கு இல்லை. அரசன் சொன்னான், நான் ஏதாவது வரம் கொடு, வாழ்த்து சொல்லு என்று கேட்டால், உங்க அப்பன் சாவான், நீ சாவாய், உன் மகன் சாவாய் என்று சொன்னால் என்னையா மனுஷன் என்று கேட்டபோது குரு சிரித்துக் கொண்டே சொன்னார், உன் குடும்பத்தில் உன் தகப்பன் சாவான், உன் தகப்பன் செத்ததற்கு பிறகு நீ சாவாய், நீ செத்ததற்கு பிறகு உன் மகன் சாவான் என்றால் உங்கள் குடும்பத்தில் வரிசை மாறாமல் வரிசையாக மரணம் வரும் என்றால் அது துன்பமா இன்பமா என்று கேட்டான். இப்போது அரசனுக்கு புரிந்தது, வரிசை மாறாமல் மரணம் வந்தால் துன்பம் இல்லை. வயதில் மூத்தவர்கள் முன்னே போய் இளையவர்கள் தொடர்ந்து வயதான பிறகு போனால் துன்பம் இல்லை, வரிசை மாறினால் அது பெரும் துன்பம். பெரும் தொற்று நோய்கள் ஏற்படுத்துவது அதுதான். வரிசை மாறி மரணங்கள் வருவதன் விளைவாக இந்த பெரும் தொற்று நோய்களுக்கு அஞ்சி எல்லோரும் இன்றைக்கு தனித்திருக்கிறோம். ஆனால் நான் என் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இது ஒரு சிறிய கருமேகம், இது கடந்து போகும். இந்த சிறிய மருமேகம் நம் வானம் முழுவதையும் ஒருபோதும் மறைக்க முடியாது. எத்தனை கொடு நோய்கள், எத்தனை பெருவெள்ளங்கள், எத்தனை அழிவுகள் வந்த போதிலும் அவற்றிலிருந்து தன்னை காத்துக் கொள்ளும் வலிமையோடு மனிதன் இருந்திருக்கிறான் என்பதை மனிதகுல வரலாறு சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு வேறொரு பெரிய துன்பம் இருக்கிறது. நோய் தொற்று உண்டாக்கிய துன்பத்தை விடவும் மிகப்பெரிய வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிற காலம் இந்த காலம். தொழில்கள் முடங்கி போயிருக்கிறது, பலருக்கு தொழிலே இல்லை, தொழில் நிறுவனங்கள் திறக்கவில்லை. நான் ஆய்ந்து பார்த்த வகையில் சில துறைகளிலே அரசு பணியிலிருந்து மாத ஊதியம் பெறுகிறவர்கள் என்பது போல சில பிரிவினர் மட்டும்தான் ஓரளவு பிரச்சனைகளை சமாளிக்கும் இடத்தே இருக்கிறார்கள். பெரும்பான்மையான மக்கள் வேலை இழந்து வருவாய் இழந்து வாய்ப்பு இழந்து எந்த வழியில் போவதென்று தெரியாமல் எல்லா பாதைகளும் அடைக்கப்பட்ட சூழலே இருக்கிறார்கள். இந்த கணத்தில் நான் அறிவை தூண்டி நடத்தி கேட்கிறேன், என்னை, என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை, என் தேவைகளை நான் எப்படி சந்திப்பது என்ற பெரும் கேள்விக்கு எனக்கு ஒரு விடை இருக்கிறது. என் சிற்றறிவுக்கு எட்டியது அது. ஒருவேளை நான் பார்க்கிற, நான் செய்து கொண்டிருக்கிற தொழில் இனி செய்யத்தகாதது ஆகுமானால்
செய்யத்தகுந்த வேறொரு தொழிலை, திரும்பவும் சொல்கிறேன், செய்யத்தகுந்த வேறொரு தொழிலை நான் தேர்வு செய்தே ஆக வேண்டும். அதற்கான திறனையும் உழைப்பையும் நான் உருவாக்கி கொண்டே ஆக வேண்டும். அது மட்டும் இல்லை, வருகிற வருவாய் மிக குறைவாக இருந்தாலும், மிக மிக குறைவாக இருந்தாலும், அதை மிக 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 சிறப்பாக திட்டமிட்டு செலவு செய்வது ஒன்றுதான் நம்மை காப்பாற்றிக் கொள்கிற வழி. உலக அமைப்பு, அரசு, ஆட்சி, அதிகாரம் இவைகளால் நாம் நம்மை காப்பாற்றும் என்கிற நம்பிக்கை எல்லாம் எனக்கு இல்லை. நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நமது உழைப்பின் மீது, நமது நேரிய உழைப்பின் மீது, செய்தக்க நம் தொழிலின் மீது, நாம் செலவு செய்யும் முறைகளின் மீது சில மாற்றங்களை ஏற்படுத்துவதன் வழியாக நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவன் சொல்கிறான், ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடு இல்லை, போகாறு அகலாக்கடை என்றான். இந்த குரல் இன்றைக்கு அறிவின் திசையில் நம்மை நடத்தும். ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடு இல்லை, வருகிற வருவாய் குறைந்து போனால், இல்லாது போனாலும் பரவாயில்லை, செலவு விரிந்து போய்விடக் கூடாது, பார்த்துக்கொள் என்றான் வள்ளுவன். வருவாய் சுருங்கும் என்று வள்ளுவனுக்கு தெரிந்திருக்கிறது. அதான் சொன்ன ஆகாறு அழைவிட்டதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. இவர் அழகிய புத்த நீதி கதை சொல்கிறார். தன் பயணத்தின் போது தன் சீடன் ஒருவனுக்கு ஒரு அழகிய கம்பளி போர்வையை பரிசாக கொடுத்தான் புத்தன். கொடுத்து விட்டு தன் பயணத்தில் புத்தன் போய்விட்டான். பல ஆண்டுகளுக்கு பிறகு, பல காலங்களுக்கு பிறகு மீண்டும் திரும்ப அந்த பாதையிலே வந்த புத்தன் தன் சீடனை பார்த்தான். இருவரும் சந்தித்து உரையாடி கொண்டே இருந்தார்கள். புத்தன் கேட்டான், போன முறை பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்த போது ஒரு கம்பளி போர்வை கொடுத்தேனே, அது உனக்கு பயனுள்ளதாக இருந்ததா என்று கேட்டான். சீடன் சொன்னான், ஆம் குருநாதரே, மிக பயனுள்ளதாக இருந்தது. பல மாதங்கள் அதை குளிருக்கு பயன்படுத்திக் கொண்டேன். பிறகு அது நைந்து போயிற்று, என்ன செய்தாய் என்று புத்தன் கேட்டான். நைந்து போனதால் குளிரை தாங்கும் வல்லமை இல்லாமல் இருந்த அந்த போர்வையை படுக்கை விரிப்பாக பயன்படுத்திக் கொண்டேன் என்றான் சொன்னான். படுக்கை விரிப்பை எத்தனை நாளைக்கு பயன்படுத்தினாய் என்று கேட்டான் புத்தன். சில மாதங்கள் படுக்கை விரிப்பாக பயன்படுத்திக் கொண்டு அதுவும் நைந்து போன பிறகு திரைச்சலையாக பயன்படுத்திக் கொண்டேன் என்றான். ஓ, இருளில் ஏற்றி வைத்த ஒரு விளக்கின் ஒளியில் புத்தனும் சீடனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சீடனே சொன்னான், திரைச்சிலையும் நைந்து போன பிறகு அதை வெட்டி தைத்து தலைகணி உரையாக பயன்படுத்திக் கொண்டேன். நல்லது. பிறகு என்றான் புத்தன். அதுவும் நைந்து போன பிறகு தலையணி உரையை கால் மிதியாக வாசலில் போட்டு பயன்படுத்திக் கொண்டேன். இன்னும் சிறப்பு. கால் மிதியை என்ன செய்தாய்? அது நைந்து போயிருக்குமே என்றார் புத்தன். ஆம் குருநாதரே, அது நயந்து போயிற்று. நயந்து நூல் நூலாக பிரிந்த பிறகு அந்த நூலை ஒன்றாக இணைத்து திரியாக்கி விளக்கு போட்டுக்கிறேன். அந்த விளக்கிலே தான் நீங்களும் நானும் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சீடன் சொன்னான். இந்த ஒரு கதை. இந்த கதையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வள்ளுவன் சொன்ன குரலையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை என்று இருப்பது ஒன்றுதான் இன்றைய சமூக சூழலில் நமக்கு நேர்ந்திருக்கிற பொருளாதார தடைகளிலே இருந்து அறிவுபூர்வமாக நம்மை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். எப்போதும் அறிவை தூண்டுவதும் அதை எப்போதும் சரியான திசையில் நடத்துவதும் நமது பொறுப்பு. நான் எளிய உதாரணங்கள் சொல்லி முடிக்க நிறைவு செய்ய விரும்புகிறேன். சாதி பகைமை பாராட்டுவது அறிவீரம். உங்களுக்கு உங்கள் சாதி குறித்து எவ்வளவு அறிவிருந்த போதிலும், சாதி பகைமை அறிவீனம், சாதி பெருமை அதனினும் அறிவீனம். ஆனால் பிறப்பக்கும் என்ற திசையில் நடத்துவது அறிவுடைமை. சாதி பகைமை அறிவீனம், சாதி பெருமை அதனினும் அறிவீனம், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது நன்றின்பால் உயிர்க்கும் அறிவு. அறிவை தூண்டி நடத்தும் வழி அறிவுடைமை. மத பகைமை அறிவீனம், மதமாச்சரியம் இன்னும் அறிவீனம், மதத்தால் பிரிவினை அவமானம் கேவலம், ஒன்று பரம்பொருள் என்று உணர்வது அறிவுடைமை. அது அறிவை தூண்டி நடத்தும் பாதை. என் ஊர் பெரிது, இந்தியா சிறந்தது, இந்தியா மட்டுமே சிறந்தது. இந்தியா சிறந்தது என்பது அறிவீனம் அல்ல, இந்தியா மட்டுமே சிறந்தது என்பது அறிவீனம். என் நாடு உயர்ந்தது என்பது அறிவீனம் அல்ல,
என்னாடு மட்டுமே உயர்ந்தது, பிற நாடுகள் தாழ்ந்தது என்று கருவது அறிவினம். மாறாக யாதும் ஊரே என்று கணியன் பூங்குன்றன் மொழியில் பேசுவது அறிவுடைமை, அறிவை தூண்டி நடத்தும் முறைமை. நிறவேற்றுமை அறிவீனம், இனவேற்றுமை அதனும் அறிவீனம். எது எது அறிவுடைமை? யாவரும் கேளிர் என்பது அறிவுடைமை. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் என்று கேட்பது அறிவுடைமை. பயிற்று பலகல்வி தந்த இந்த பாறை உயர்த்த வேண்டும் என்று கேட்பது அறிவுடைமை. இயற்கையை பேணுவது அறிவை தூண்டும் நடத்தி முறை. அறிவு எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? தூண்டி நடத்தினால் போதாது. பாரதியார் எழுதினார், தீயே என்னை போல் எமது உள்ளம் சுடர் விடுக. அடுத்த வரி ரொம்ப முக்கியமானது. தீயே நின்னை போல் எமது அறிவு கனலுக என்றார். அறிவு தீப்போல கனல வேண்டும். தீப்போல கனலுகிற அறிவு மூடத்தனங்கள் நெருங்காது. அறிவு தீப்போல சூரியன் போல ஒளி விடுமானால் அந்த அறிவை நோக்கி எந்த அறியாமையும் வராது. நண்பர்களே, அறிவென்பது ஒளி, அது ஒரு திசையில இருந்துதான் வரும். அறியாமை என்பது இருள், அது எல்லா திசையிலிருந்தும் வரும். எல்லா திசையிலிருந்து வரும் இருளை ஒரு திசையிலே இருந்து வரும் அறிவென்னும் ஒளியால் நம்மால் விரட்ட முடியும். அந்த திசையை நோக்கி அறிவை தூண்டு நடத்துவது நமது கடமை. நம்மை பிடித்த பிசாசுகள் போயின, நன்மை கண்டோம் என்று கூவுகிற அளவிற்கு அறிவை தூண்டி நடத்துவது நமது கடமை. பிரபு எழுதுவார், தீயை கொசு மொய்க்காது என்று எழுதுவார். தீயை கொசு மொய்க்குமோ? மொய்க்காது. தீ போல் கலர்கிற அறிவை நாம் நடத்தினால், தூண்டி நடத்தினால், அந்த அறிவு ஞாயிறு போல் ஒளி போல் ஒரு சமூகத்திற்கு அறியாமையை போக்கி இருளை போக்கி. ஆம், நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன், சூரியனே கூட இந்த உலகத்தில் ஒரு பகுதிக்கு ஒளி சென்று விட்டு மறுபகுதிக்கு போய்விடுவான். எப்போதும் கனன்று எரிந்து கொண்டே இருக்கும் சூரியன் கூட உங்களுக்கு 12 மணி நேரம் தானே வெளிச்சம் கொடுக்கும். ஒரு மெழுகு வர்த்தி 2-3 மணித்தியாலங்கள் தான் வெளிச்சம் கொடுக்கும். ஒரு தீக்குச்சி சில நொடிகள் தான் வெளிச்சம் தரும். ஆனால் தீப்போல் கனல்கிற அறிவு எப்போதும் வழிகாட்டும், துணை நிற்கும். எனவே வழிகாட்டும் துணை நிற்கும் அறிவை தூண்டி நடத்துவது நம் கடமை. எழுகத்தி எரிகத்தி அறிவத்தி ஒற்றுமைத்தி இயற்கையை காக்க வேண்டும் என்கிற வெளிச்சம் கொண்ட அறிவுத்தி எல்லோருக்கும் தரமான சமமான உயர்வான கல்வி வேண்டும் என்று கேட்கிற உரிமையை நிலைநாட்டுகிற சுதந்திரமான அறிவுத்தி. அந்த தீதான், அந்த ஒளிதான், அந்த ஞாயிறுதான் நமது சிந்தையை கவ்வி இந்த உலகம் எங்கும் பரவ வேண்டும். நான் இந்தியாவில் இருக்கிற குழந்தைகளுக்காக சொல்லவில்லை, என் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்காக சொல்லவில்லை, என் தெரிவில் உன் தெரிவில் இருக்கிற குழந்தைகளுக்காக சொல்லவில்லை. நண்பர்களே, இந்த உலகம் எங்கிலும் இருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான குடிநீர் தரமான கல்வியும் தருவதற்காக, அதை தருவதை உண்டாக்குவதற்கான அரசமைப்பை உண்டாக்குவதற்கான அறிவை நோக்கி சமூகம் இயங்க வேண்டும். எங்களுக்கு போர்கள் வேண்டாம், யுத்தங்கள் வேண்டாம், உங்கள் ஆயுதங்கள் வேண்டாம். எங்களுக்கு அமைதி வேண்டும். எங்களுக்கு அமைதி மட்டுமே வேண்டும். எங்கள் அறிவு எங்கள் சுடர் போல் கனல் போல் ஒளி போல் துலங்கும் எங்கள் அறிவு உங்கள் யுத்தங்களுக்கு எதிரானது, உங்கள் பிரிவினைகளுக்கு எதிரானது. நாங்கள் நடத்திய எங்கள் அறிவு சுடர் கொண்டு ஒளிவிட்டு பிரகாசித்து இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா குழந்தைக்கும் குடிக்க குடிநீரும் உண்ண உணவும் வாசிக்க கல்வியும் தரும். அத்தகைய அறிவை நோக்கி ஒரு சமூகம் நடக்க வேண்டும், தன் அறிவை தூண்டி நடத்த வேண்டும். மீண்டும் நிறைவு செய்கிறேன், எழுக தீ, எழுக தீ, எழுக அறிவு தீ, எழுக ஒற்றுமை தீ. நன்றி. மக்கள் சிந்தனை பேரவையின்
மேடையில் ஒரு டொம்பன் கயிற்றின் மீது நடப்பது போல கச்சிதமாக இந்த பக்கம் அந்த பக்கம் என்று எந்த பக்கமும் சாயாமல் தன் தலைப்பை மிகச்சிறப்பான முறையில் சீர்மையான முறையிலே கடைசி வரை எடுத்துச் சென்றிருக்கின்றார் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள். சில கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். தாய்ப்பால் தினம், உலக தாய்ப்பால் தினம் என்று வருகிற போது பூமி தந்த தாய்ப்பால் தண்ணீர் என்ற ஒரு அருமையான கருத்தை முன்வைத்திருக்கின்றார். தாய்ப்பால் தினத்தன்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனை, தண்ணீர் குடிக்கிற போதெல்லாம் ஒரு சொட்டு தண்ணீரை கண்ணில் பார்க்கிற போதெல்லாம் பூமி தந்த தாய்ப்பால் நாம் குடித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற கருத்தோடு நாம் குடிக்க வேண்டும் என்ற கருத்தை தூண்டியிருக்கிறார். மூடர்கள் அல்லாத முன்னோர்கள் என்ற ஒரு வரி என் நெஞ்சை ஆழமாக பாதித்தது. மூடர்கள் அல்லாத முன்னோர்கள், முன்னோர்கள் எல்லாம் மூடர்களா? வயதில் மூத்தவர்கள் எல்லாம் முட்டாள்களா? அறிவு சிறந்த முன்னோர்களால் தான் நாம் உருவாகியிருக்கிறோம் என்ற கருத்து மிக முக்கியமானது. வரலாற்றை நினைத்து பார்க்கத்தக்க அற்புதமான வரி, மூடர்கள் அல்லாத முன்னோர்கள், முன்னோர்களை வணங்க வேண்டும், முன்னோர்களின் பாதங்கள் வணங்க வேண்டும், அவர்கள் அறிவை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை ஆழமாக பதிவைத்திருக்கிறார். ஒரு கேள்வி கேட்டாரு, சுவாசிக்காமல் எப்படி வாசிப்பது? புத்தக திருவிழாவிலே பேசுகிறோம் என்றால் சுவாசிப்பதை பற்றி பேசுகிறோம், இயற்கையை பற்றி பேசுகிறோம், மரங்களை பற்றி பேசுகிறோம், மழையை பற்றி பேசுகிறோம், சுத்தமான தண்ணீரை பற்றி பேசுகிறோம் என்றால் நீங்கள் புத்தக திருவிழாவின் வடித்தடத்தில் இருந்து நழுவி பேசுவதாக கருத வேண்டாம். சுவாசிக்காமல் எப்படி வாசிப்பது என்ற கருத்தை அவர் முன்வைக்கிற போது நெஞ்சு நிகழவில்லையா? வாசிக்க வேண்டும், வாஸ்தவம் தான், சுவாசித்தால் தானே வாசிப்பு. ஆகவே சுவாசிப்பும் வாசிப்பும் இரண்டரை கலக்க வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கார் பெரிதா, தேர் பெரிதா? எல்லாவற்றையும் விட தேர் பெரிதா, ஏர் பெரிதா, எங்கள் ஏர் பெரிதா என்று கேட்டார். கார் பெரிதா, எங்கள் ஏர் பெரிதா? எங்கள் என்ற இடத்தில்தான் ஏர் வருகிறது. எங்கள் கார் பெரிதா, எங்கள் தேர் பெரிதா, எங்கள் ஏர் பெரிதா என்று அவர் கேட்கவில்லை. கார் பெரிதா, தேர் பெரிதா, எங்கள் ஏர் பெரிதா என்று கேட்கிற போது அந்த விவசாயம் செழிக்க வேண்டும், இயற்கை விவசாயம் செழிக்க வேண்டும் என்ற கருத்தை ஆழமாக பதிய வைத்தார். பிறந்த குழந்தைக்கு பிரியாணியா என்ற கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி? பிறந்த குழந்தைக்கு பிரியாணியா? பிறந்தவுடன் எல்கேஜி யுகேஜி படிக்க வேண்டும், பிறந்தவுடன் ஆங்கிலத்திலே கவிதை சொல்ல வேண்டும், தமிழ் தெரியாவிட்டாலும் ஆங்கிலம் அறிந்தால் அது அறிவிச்சிறந்த குழந்தை என்ற கருத்து நிலவுகிறது அல்லவா? பிறந்த குழந்தைக்கு பிரியாணியா என்ற அந்த கேள்விகள்லாம் நம்மளை சிந்திக்க வைக்கிறது. தேர்வுதான் கல்வியா? நான் உள்ளபடியே சொல்கின்றேன், பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் தொடக்கத்திலே இருந்து கடைசி வரை பேசுகிற போது ஒவ்வொரு சொல்லும் அளந்து பேசியிருக்கிறார். மக்கள் சிந்தனை பேரவை என்னென்ன கொள்கைகளை, கோட்பாடுகளை, குறிக்கோள்களை கடந்த 23 ஆண்டுகளாக முன்வைத்திருக்கிறதோ சாராக பிரிந்தெடுத்து அதை மக்கள் முன்னாலே வைப்பது போல என் நெஞ்சுக்கு பட்டது. நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகின்றேன், சொல்லு 7:30 நாம் நிச்சயமாக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும் என்பது கட்டாயம். 6 தொடங்குகிறோம், 7:30 முடிக்கிறோம். ஆகவே முடிவில் இருக்கிறோம். நான் ஒன்றை சொல்கின்றேன், ஒவ்வொரு நாளும் நேற்றையும் சரி இன்றும் சரி அந்த நிமிடம் 6 தொடங்குகிற போது 7:30 முடிகின்ற வரை இடையில் எந்த சின்ன சிறு பிசுறலும் ஏற்பட்டு விடக் கூடாது. மின்சார தடை, நெட்டு பிரச்சனை என்று பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றனவே, அத்தனையும் தாண்டி ஒரு நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டும். உலகம் பூராவில் இருக்கிற தமிழர்கள் பயன்பட வேண்டும். சில சமயங்களிலே பேசுகிற குரல் வலிமையாக கேட்பதற்கான முறையிலே கருவிகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த உணர்ச்சி அப்படியே நெஞ்சிலே ஆழமாக பதிகிறது அல்லவா? அதுதான் நாளை மாலை மிகச்சரியாக 6 தமிழகத்தின் தலை சிறந்த அரசு நிர்வாகிகள் ஒருவர், IAS படித்து அகில இந்தியாவிலேயே 32 இடத்திலே தேர்வு பெற்று இளம் வயதிலேயே சமுதாயத்தில் எத்தனையோ சேவைகளை செய்து கல்வித்துறைகள் ஆனாலும் அல்லது வருவாய்த்துறைகள் ஆனாலும் இப்போது அகழ்வாராய்ச்சி துறைகள் ஆனாலும் எந்த துறையிலும் முத்திரை பதிக்கக்கூடிய மகத்தான சமூக சிந்தனையோடு கூடிய ஒரு அரசு உயர் அதிகாரி, அரசு செயலாளர், மரியாதைக்குரிய தா உதயச்சந்திரன் IAS அவர்கள், அவர்கள் கீழடி மட்டுமல்ல தமிழ்நாட்டின் வரலாற்றை புரட்டி போடக்கூடிய, மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய எத்தனையோ அம்சங்களை அறிவியல் பார்வையோடு நாளை மாலை சரியாக 6 அகழ்வாரை தேடும் நிலம் என்ற அற்புதமான தலைப்பில் நேரலையாக பேச இருக்கின்றார். அந்த உரையும்
இன்றைய உரையை போல நீங்கள் மகிழ்ச்சியாக நெகிழ்ச்சியோடு கேட்பதற்கு பல்லாயிரம் பேர் இன்னும் பல்லாயிரம் பேர் இடத்திலே தகவல் சொல்லி இந்த அருமையான நல்ல வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்போடு கேட்டு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு மக்கள் சிந்தனை பேரவையின் சார்பிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி இந்த அளவோடு இன்றைய சிந்தனை அரங்க நிகழ்வு நிறைவு பெறுகிறது. நாளை மாலை சரியாக 6 மணிக்கு சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மக்கள் சிந்தனை பேரவை வழங்கும் சிந்தனை அரங்கம் 12 நாட்கள் 12 சொற்பொழிவுகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை நாள்தோறும் மாலை 6 மணிக்கு தமிழகத்தின் தலைசிறந்த சொற்பொழிவாளர்கள் வித்தியாசமான தலைப்புகளில் நிகழ்த்தும் வீரியம் மிக்க சொற்பொழிவுகள். கவிப்பேரரசு வைரமுத்து, திரைப்பட இயக்குனர் பாரதி கிருஷ்ணகுமார், கா உதயச்சந்திரன் ஐஏஎஸ், பேராசிரியர் சிற்பி பாலசுப்பிரமணியம், பேராசிரியர் த ராஜாராம், பேராசிரியர் தி மு அப்துல் காதர், சொல்வேந்தர் சுகிசிவம், முனைவர் வே இறையன்பு ஐஏஎஸ், பேராசிரியர் ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன், நீதிபதி ஆர் மகாதேவன், விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை, பேராசிரியர் சாலமன் பாப்பையா. அனைத்து நிகழ்ச்சிகளும் உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்கள் பார்த்து பயனடையும் வகையில் மக்கள் சிந்தனை பேரவையின் யூடியூப் மற்றும் முகநூல் மூலம் நேரலை நிகழ்ச்சிகளாக ஒளிபரப்பப்பட உள்ளன. தனித்திருப்பினும் தமிழால் இணைந்திருப்போம்.